லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எங்கள் அழைப்பை ஏற்று கார் ரேஸில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நன்றி பெங்களூரிலிருந்து புறப்பட்டு சென்னை கோவை ஊட்டி மைசூர் வழியாக மீண்டும் பெங்களூர் வந்து சேரும் இந்த ரேஸில் முதல் பரிசு பெற்ற திரு அருண் அவர்களுக்கு இந்த வெற்றி கோப்பை அளிக்கப்படுகிறது வழக்கம் போல இம்முறையும் மிஸ்டர் பிரகாஷ் அவர்கள் இரண்டாம் பரிசை பெறுகிறார்கள் ஏய் போய் பிரைஸ் வாங்கிக்கடா ஷேப் வருஷா வருஷா செகண்ட் பிரைஸ் தானா இத வாங்குறதை விட வாங்காமே இருக்கலாம் இந்த வருஷம் இந்த வெற்றி கோப்பை நம்ம வீடு தேடி வந்துருச்சு இதுல என்ன ஆச்சரியம் அண்ணா இந்த ஸ்டேட்லயே கார் ரேஸ்ல உன்னை ஜெயிக்கிறவங்க வேற யார் இருக்க முடியும் டேய் அருண் இந்த வருஷத்தோட இந்த கார் ரேஸ் பைத்தியத்தை விட்டுறேன் என்ன இருந்தாலும் அது டேஞ்சரான கேம் இல்லையா ஆமா ஆமா அப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட் நோ 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 அப்படி எல்லாம் சொல்லாதமா நம்ம அருண் இருக்கானே வருஷா வருஷம் அவதான் ரேஸ்ல ஜெயிக்கான் ஊரே மலைச்சு போய் நிக்குது இந்த நேரத்துல நீங்க எல்லாம் அவளை என்கரேஜ் பண்ணாம டிஸ்கரேஜ் பண்றீங்க அண்ணா அருண் கழுத்துறிட்டா वर्ष मुड़े लाभ कम அம்மா உங்க உத்தரவு இல்லாம நான் எந்த இன்வெஸ்ட்மென்ட் செய்ய மாட்டேன் அருண் இன்னும் 3 மாசத்துல நம்ம முதலாளி இங்க வராராம் வாங்க அங்கா குட் மார்னிங் சார் மேனேஜிங் டைரக்டர் உள்ள இருக்கறா அங்க இருக்காங்க சார் गुड मॉर्निंग सर मणि पत्र मैनेजिंग डायरेक्टर विश्वनाथन சம்பவம் பட்டுவாராசியை சொல்லி பிரபு கிட்ட பணம் கொடுத்துட்டு இருப்பா ஏய் எப்ப பார்த்தாலும் இதே ஞாபகமா ஏய் இன்ஃபர்மேஷன் பீரோ ஊர்ல யார் யார் எப்பப்ப என்னென்ன செஞ்சிட்டு இருப்பாங்கங்கறத இதையே ஓயாம டைரியில எழுதிட்டு இருக்கறே இதனால என்னயா பிரயோஜனம் சும்மாறியா எனக்கு டைரியே தெரியாது ஒன்னால ஒண்ணுமே சரியா செய்ய முடியாது பிரபு கம்ப்ளைன்ட் பண்ணிட்டே இருக்கான் அவன் என்னயா பண்ணுவான் என் தலை எடுத்து நான் பாத்து வேலைக்கு வந்தவன் இன்னைக்கு நிலைமை என்ன அவன் கேஷியர் நான் குமாஸ்தா அவன் கம்பெனி கார்ல வர்றான் நான் காரம் நடையில வர்றேன் இத ஏன் இத எழுது ஏன் இதத்தான் டைரியில எழுதுறது ஒரு கணக்கு கிடையாது நமக்கு கல்லடி அப்படிங்கடா குடி அப்படி முக்கியமான விஷயம் விட்டு போச்சு என்னயா அவனுக்கு கம்பெனில ஃப்ரீ குவார்டர்ஸ் கொடுத்திருக்கா பெரிய வீடு டாம் டாம்னு இருக்கா நீ வாடகை கொடுக்க மாசா மாசம் வீட்டை மாத்திட்டே இருக்க ஏரியா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போய்டும் சம்பளம் தான் கொடுத்த பேலன்ஸ் கேஷ் இதுல இருக்கு கணக்கு பாத்து எதுக்கா கணக்கு பார்க்கணும் நம்பிக்கை இல்லைனா தானே பார்க்கணும் நீ அப்படியா இந்த ஆபீஸ்ல எல்லாரோட நம்பிக்கைக்கும் பாத்திரமானவன் நீ ஒருத்தன் தானே தை சாந்தி வர்த்தக ஒலிபரப்புக்காக இந்த தர நம்ம போடுற ரேடியோ நாடகம் நிச்சயம் வெற்றி அடையணும் நிச்சயம் வெற்றி தான் ஏன்னா நம்ம போடுற டிராமாவுக்கு செலக்ட் பண்ணிக்கிற பேர் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு நீ எல்லாரும் சொல்லிட்டாங்க மிஸ் சாந்தி ஏ நீங்க ஒரு ஹீரோ வரணும் கேட்டிங்க இல்ல ஆஹா இவர் சான்ஸ் கேட்டு வந்திருக்காரு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வணக்கம் வணக்கம் மேடம் நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றேன் ஆனா எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எல்லாருக்கும் தான் நடிக்கணும்னு ஆசை இருக்கு ஆமா ஏதாவது மேடல நடிச்சிருக்கீங்களா இதுவரைக்கும் நடிச்சது இல்ல ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா நடிப்பேங்கற நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு வசனம் பேச தெரியுமா ஓ
பேசுவீங்களே இந்த மனோகரா சினிமா பாத்திருக்கீங்களா அதுல தர்பார்ல வர வசனம்லாம் நல்லா பாடம் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பேசுங்க பார்க்கலாம் வசனம் மட்டும் இல்ல நடிப்போட பேசணும் நடிப்பா அம்மா ரெண்டு பேரும் கை பிடிச்சிடுங்க எதுக்கு எதுக்கு மனோகரா சங்கிலி சீன் அப்பதான் வசனம் வரும் புடிங்க நான் உங்க தம்பி மாதிரி எப்படிமா நடிப்பு வருது இப்பதான் கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்தாலும் நிறைய விலையை சொல்லி நானே பெருமை பட்டுக்கிறேன் என்ன தப்பு அது சரி ஏமா புடவை எனக்கு பிடிச்சிருக்கா போய் கண்ணே காதலோ காதல் அதை ஏன் கேக்குறேன் நானு ரேடியோ நாடகத்துல ஆக்ட் பண்ணணும் சொல்லிட்டு இருப்பேன்ல அம்மா யாரோ ஒரு புண்ணியவதி கை நிறைய காதல் வசனத்தை கொடுத்து ராத்திரிக்குள்ள பாடம் பண்றான் இருக்கா வழிவிடுங்க காதல் மூடல இருக்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தெரியாத விஷயங்கள் உனக்கு எப்படி தெரிஞ்சது தங்க
தங்க தேரில் எந்த மாதம் திருவிழா 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 இன்று நாளை எந்த நாளும் இன்பத் தேவன் திருவிழா 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 வந்தது அது சிரிப்பதல்ல உன்னை மெல்ல அழைப்பதென்பது அழைப்பு வந்தது அது அழைப்பதல்ல பெண்ணை மெல்ல அழைப்பதென்பது கோபம் வந்தது அது கோபமல்ல காலம் பார்க்கும் கூடல் என்பது கோபம் வந்தது அது கோபமல்ல காலம் பார்க்கும் கூடல் என்பது எங்கள் வீட்டு தங்க தேரில் எந்த மாதம் திருவிழா 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 சொன்னது கால் போகும்போது கண்ணும் நெஞ்சும் பார்க்க சொன்னது பேச சொன்னது வாய் பேசும்போது நாணம் வந்து மூட சொன்னது தழுவ சொன்னது கை தழுவும் போது என்ன வந்து நழுவ சொன்னது தழுவ சொன்னது கை தழுவும் போது என்ன வந்து நழுவ சொன்னது இன்று நாளை எந்த நாளும் இன்பத் தேவன் திருவிழா 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 நிர்மலா நிர்மலா எங்க ஞாபகம் எங்கயோ இருக்கு கற்பனை உலகத்தை மறந்து கொஞ்சம் கவனத்தை என் பக்கம் திரு திருப்பிட்டேன் என்ன விஷயம் நாளைக்கு நம்ம சந்திப்பேங்க வழக்கம் போல நாளை ட்ரெயினி எங்க அண்ணன் கோட் சந்திப்பு போட்டுறேன் நானும் பதில் எழுதி உங்க அண்ணன் கோட் பாக்கெட்லயே போட்டு அனுப்பிச்சிடுறேன் உத்தரவிடாம எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கான் இத படிக்கிறது யாராவது பார்த்தானா நம்மள பைத்தியக்காரன் நினைச்சிருவோம் பாப்பையா ஏ சலீப் பாப்பையா ரெடி சார் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன சார் இதெல்லாம் உங்க டேபிள பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டா இருக்குதா மருந்து செல்லஸ்கோப்பு வேப்பல பச்சை மிளகா வேறு என்ன டிஸ்பென்சரியா சந்தை கடையா என் வைத்திய முறையை தனி டைப்டா நான் இயற்கை வைத்தியம் இங்கிலீஷ் வைத்தியம் நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் மாந்திரீகம் தாந்திரீகம் யாந்திரீகம் ஆயுர்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் எல்லாம் கலந்துதுற என் வைத்தியம் நீ யாரா என்ன கேக்குறதுக்கு ஊர் ஏமாற வரைக்கும் நான் தான் டாக்டர் 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 இங்க யார் டாக்டர் இப்படா உள்ள படா நீங்க தான் டாக்டர் வணக்கம் டாக்டர் டாக்டர் நீங்க சாதாரண டாக்டர் இல்ல தீராத நோயை தீக்கிற டாக்டர் டாக்டர் திலகம் டாக்டர் மேதை நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் இப்படிதான் போன மாசம் அமெரிக்காவில ஒரு பைத்தியக்காரன் கேஸ் பைத்தியமா எப்படி குணப்படுத்துறீங்க அத சொல்லுங்க சார் ஏன் இப்படி கேக்குறீங்க ஒண்ணு இல்ல டாக்டர் ஒரு ரவுடி கிட்ட இருக்கிற பயத்தினால எங்க அப்பா தினமும் சாயங்காலம் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு கண்ணுல கண்டவங்களெல்லாம் போட்டு உத 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 உதன்னு உதைக்கிறாரு அவரை குணப்படுத்த உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன் அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் பரவாயில்ல பரவாயில்ல டாக்டர் என் பாடி தாங்காது ஏற்கனவே வீக் என்ன விட்டுருங்க டாக்டர் நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது டாக்டர் இல்ல அமெரிக்கா பைத்தியம்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் உள்ளூர் பைத்தியம்னா எனக்கு ரொம்ப பயம் இப்ப உங்ககிட்ட எப்படி கெஞ்சிரம் பாத்தீங்களா டாக்டர் டாக்டர் 100 ரூபா பீஸ் தரேன் பணத்தை சம்பாதிச்சுடலாம் உயிரை சம்பாதிக்க முடியுமா டாக்டர் 200 ரூபா தரேன் என் உயிருக்கு அதான் விலையா டாக்டர் 300 ரூபா 300 ரூபா ஒரு தரம் 300 ரூபா 2 தரம் 300 ரூபா 3 தரம் என் உயிரை என்ன ஏலம் போடுறீங்களா எனக்கு வேண்டாம் விட்ட மணி அடிச்சிருங்க டாக்டர் உங்களை விட்டா எங்க அப்பாவை காப்பாத்த யாராலையும் முடியாது டாக்டர் அப்பா நீங்க கதையே தெரியாம வசனத்தை மட்டும் எழுதிட்டு போறீங்க இப்போ எல்லாம் வசனம் எழுதுறதுக்கு கதையே தேவையில்லை டாக்டர் என் கதையே வேற டாக்டர் இது பாருங்க முடிவு 500 ரூபாய் தர்றேன்
வேணும்னா நீங்க வாங்குற உதவியை பொறுத்து அப்பப்ப ரேட் இன்கிரீஸ் பண்றேன். அம்மா நீங்க டாக்டர் கூப்பிட வந்தீங்களா இல்ல அடியாள கூப்பிட வந்தீங்களா? ரெண்டு ஒண்ணுதான் டாக்டர். அடியாள உதைக்கு பணம் கேட்பான், டாக்டர் ஊசிக்கு பணம் கேட்பாரு. டாக்டர் நீங்க இந்த இடத்துலதான் நல்லா யோசனை பண்ணி பாக்கணும். நான் நல்லா யோசனை பண்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு உதைக்கும் ரேட் இன்கிரீஸ் ஆயிக்கிட்டே இருக்கும். டாக்டர் சம்பாதிக்கிறதுக்கு வழியே பாருங்க. டாக்டர் நிறைய சம்பாதிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா டாக்டர். சரி கொடுங்க, ஆறுதாட்டம். உங்க அட்ரஸ் என்ன? ஆமா, நான் வெளியில வாங்குற உதைக்கெல்லாம் கூட நீங்க பணம் கொடுப்பீங்களா? முதல்ல நீங்க எங்க வீட்டுல வந்து வாங்கிக்கங்க. எங்க அப்பாவ குணப்படுத்துங்க டாக்டர். நான் வரேன் டாக்டர். சரஞ்சீவி, ஏண்டா அவசரமா ஒரு முடியா போன் பண்ண? இன்னைக்கு என்ன தேதி? நான் வாடகை பணம் கொடுக்க வேண்டாமா? வழக்கம் போல உங்ககிட்ட தானே வாங்கி கொடுக்கணும்னு போன் பண்ணேன். ஆனா இப்ப ஏண்டா டிஸ்பென்சரி நடத்துறது நீ, மாச மாசம் வாடகை கொடுக்கறது நானா? கரெக்ட். இந்த லட்சணத்துல ஒரு பெரிய பட்டம் டாக்டர். இத பாரு, யார் எந்தெந்த பட்டத்துக்கு லாயக்கே இல்லையோ அததான் வச்சுக்கணும். ஏன் அவசரப்படுற? நீ எக்கச்சக்கமான வருமானம், சினிமா, பீச், ஹோட்டல் எல்லாம் ஏ செலவுதான். இஸ் இட் பா போலாம். உன் மனசு கேட்காது, நீதான் செலவழிக்க போற. இன்னைக்கு எப்படியாவது காதல் வசனம் பேச வச்சு ஆகணும். எப்படி எப்படியா அவர் காது கட்டுற மாதிரி ஒரு கதை கட்டி விடுவோமே. என்ன கதை? நம்ம சாந்தி இருக்காளே, அவ நிஜமாவே அவரை காதலிக்கிறா அப்படின்னு ஒரு பொருளிய கிளப்பி விடுவோம். நமக்கு என்ன விதிப்படி ஆகட்டும். என்னடி இதெல்லாம் காதல்டி? அப்ப தாண்டி நடிப்புல உணர்ச்சி வருண்டி. சரிடி சாந்தி பிரபுவை காதலிக்கிறா. ஒரு நாள் பழக்கத்திலேயே காதல? காதலுக்கு ஒரு நாள் ரொம்ப அதிகண்டி, ஒரு நிமிஷம் போதும். நேத்து சாந்தி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்ன? பிரபு மாதிரி வாட்ட சாட்டமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அவர் கண்ணு பார்த்த உடனே நான் அப்படியே மயங்கிட்டேன். அப்படி இப்படின்னு அளந்தாடி. ஆனா அவருக்கு காதல் வசனம் கூட பேச வர மாட்டேங்குது. அதை நான் அவகிட்ட சொன்னேன்டி. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நாடகத்துல வராட்டி பரவாயில்ல, நடைமுறையில வந்தா போதும்னு சொல்றாடி. அப்பா நாடகமே அம்போதானா? இப்ப பாருங்க காதல் மட புரிய போ. எங்கே சாந்தி? சாந்தி, சாந்தி கொண்டா, சாந்தி கண்ணே. என்ன தடுக்காத தடுக்காத, புல் மூடு, விட்டுடு விட்டுடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்ணே. காலங்கள் கடந்தால், யுகங்கள் முடிந்தாலும் காதல் என்பது சாஸ்வதமான வார்த்தை என்றோ, அந்த இனிய சொல்லுக்கு உயிர் உடல் எல்லாமேதான் கண்ணே கண்ணே கண்ணே. என்னடி என்னென்னமோ பேசுறாரு. காதல், காதல் அப்படியே ஆள உருக்குது. கவனே கவனே, நடக்கட்டா. அன்பே, கண்ணின் கடற்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாமன் தான் புரட்சி கண்ணி. மலையே கடுகாகும் போது கேவலம் இந்த நாடகம் எந்த மூலையை கண்ணே, எந்த மூலைக்கு? என்னடி இது டைலாக மாத்தி மாத்தி சொல்றாரு. இதாண்டி ஒரிஜினல் டைலாக்கு, அதை விட இதாண்டி நல்லா இருக்கு. நீ அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் இஷ்டத்துக்கே விடு. அப்பதான் எஃபெக்ட் இருக்கும். வர்ணிங்க பொன்னையை உச்சி முதல் பாதாதி கேச வரை வர்ணிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. எதுக்கு எதுக்கு என்னடி எதுக்கு? அதுக்குதான். என்னையே பார்த்து பேசுறாரடி. பின்ன என்ன பார்த்தா பேசுவாரு? நீ தானடி கதாநாயகி, நீயும் போய் பேசு. சார் பேசுங்க சார். நான் அப்படி ஏன் இருக்கிட்டீங்க? பேசுங்க. முடியா, என் பேச்சுக்குதான் உன் பார்வை பிரேக் போட்டுருச்சு. மனோகர கண்ணால டச் பண்ணிட்டா. சாந்தி போ. ஐயோ நெருங்குது நெருங்குது, ரொம்ப நெருங்குதா? ஆமா போச்சு போச்சு. கைய பிடிக்க போறா பிடிக்க போறா, பிடிச்சிட்டா. அப்புறம் அப்புறம் என்ன நடக்குது? ஏய், எனக்கு என்னமோ இது நாடகமா தெரியல. நாம என்னமோ புரளியை கலப்பி விட்டதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ உண்மையாவே லவ் பண்ணிருக்காடி. உனக்கு பைத்தியம்? நீ எனக்கு இல்ல, எங்க அப்பாவுக்கு. ஐ அம் சாரி, உங்க அப்பாவுக்கு பைத்தியம். எப்பல இருந்து? நீ பிறந்ததுல இருந்தா? என்னதே? ஐ அம் சாரி, உங்க அப்பா பிறந்ததுல இருந்தா? ஐயோ நான் சொல்றத கேளுங்க சார். ரெண்டு வருஷத்துக்கு முன்னால திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் 7 மணி இருக்கும், ரவுடி ரங்கங்கிறவன்
கத்தியும் கையுமா எங்க அப்பாவை தேடி வந்துட்டான். எதுக்கு ஷேவ் பண்றதுக்கா? ஐயோ கொலை செய்யறதுக்கு, அதாவது சதக் சதக்குன்னு குத்துறதுக்கு. குத்தினானா? எவ்வளவு குத்து குத்தினா? எங்கெல்லாம் குத்தினான்? அவனால குத்த முடியுமா? அதுக்குள்ள எங்க அப்பா உஷாராயி எழுந்து ஓடிட்டான். அவன் ஒரு ரவுடியா, கத்திய யூஸ் பண்ண தெரியாதவன். அந்த காலத்து ரவுடிங்க கொலை செய்யறேன்னு சொன்னா சொன்னபடி செய்து காட்டுவாங்க தெரியுமா? சரி சரி விஷயத்துக்கு வாங்க. அவன் வந்து மிரட்டினானா, அதுல இருந்து சாயங்காலம் 7 மணி ஆனா போதும், அந்த ரவுடி பயத்துனால எங்க அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. கையில கிடைக்கிறவங்க எல்லாம் போட்டு ஓட ஓடேன்னு உதைக்கிறாரு. 8 மணி ஆனா மறுபடியும் சரியாயிடுறாரு. 9 மணி ஆனா தூங்கிடுவாரு. ஆஹா, இந்த கேஸ் 7 ல இருந்து 8 வரைக்கும் பைத்தியமா? ஆமா, இந்த ரவுடி ரங்க எங்க இருக்கான்ப்பா? அவன் மதுரையில இருக்கான் சார். இத பாருங்க, நீங்க எங்க அப்பா வியாதியை குணப்படுத்த வந்திருக்கீங்கங்கிறது அவருக்கு தெரியவே கூடாது. ஏன்னா எங்க அப்பா தன்னை ஒரு பைத்தியம்னே ஒத்துக்க மாட்டாரு. எந்த பைத்தியம் ஒத்துக்கும்? நான் ஒத்துப்பனா? ஒத்துக்க மாட்டீங்க? நீங்க ஒத்துப்பீங்களா? நான் மட்டும் ஒத்துக்கோனா? என்ன நீங்க, எங்க அப்பா வந்தாரு வந்தாரு. அப்பா அப்பா, எங்க அப்பா. யார் இதே பலகீனமா நோயாளி மாதிரி நிக்கிறாரு? இல்லப்பா, அவர் டாக்டர். டாக்டரா? அப்படின்னு ஒரு போர்டு எழுதி கழுத்துல தொங்க விட்டு சொல்லு, இல்லன்னா எவனால பார்த்தா சீகாலி நினைச்சு ஜென்ரல் ஹாஸ்பிடல் தள்ளிடுவான். ஐயோ பாவம், பைத்தியம் பைத்தியம். யாரா பைத்தியம்? நான்தான் அதான் கேட்டேன், நீ தான் பைத்தியம் இருக்கணும். பைத்தியம் எல்லாம் என் வீட்டுக்கு ஏன் வந்ததே? ஒண்ணு இல்ல சார், உங்க மகளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக வருது. வைத்தியமா? இப்ப என்ன ஆச்சுப்பா? ஒண்ணு இல்ல, வைத்தியம் சொல்றீங்க? பேசாம இருக்கணும். என்ன இது அப்பா? அப்பப்பா, ஒரு 2 வருஷமாவே எனக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி வருதுப்பா. 2 இயர்ஸ் ஆவா? ஆமாப்பா. சீக்கிரமா என் மகளை டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர், லேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இல்ல லேட் பண்ணல சார், உங்கள மாதிரி நல்ல மனசு ஊர்ல இருக்க அப்பனுக்கெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். நீ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியல. ஒண்ணு இல்ல, அழட்டி கூடாது, அழட்டி கூடாது சார். டிஃபன் ரெடி. சரி சரி, எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல எடுத்து வைடா. டாக்டர் வாங்க, டிஃபன் சாப்பிடுவோம். என்ன டிஃபன் போட்டுக்கலாம்னு தெரியல, பஜ்ஜா இருக்கும் இல்லனா சுஜ்ஜா இருக்கும். எந்திரிங்க. வாங்க டாக்டர். ஐயோ, 7 அடிக்கு இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளையோ இந்த டாக்டர். நாய் படாத பாடு படப்பற. நம்ம ஆபீஸ்ல டைபிஸ்ட் போஸ்ட் ஒண்ணு வேகன் இருக்கு, அதுல தன்னை அப்பாயின் பண்ண சொல்லி சாந்தி அடம் பிடிக்கிறா. நீங்க என்ன சொல்றீங்க? சரி, பிரபு கன்சல்ட் பண்ணி முடிஞ்சா வேலைக்கு வச்சு சொல்லு. பிரபு சார், இது ஆப்பா என் தங்கச்சி, நல்லா படிச்சிருக்கு, ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கு, முடிஞ்சா வேலைக்கு வச்சு. மேனேஜிங் டைரக்டர் மகளா? யார் யார்கிட்ட சொல்ல? முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? முத்து மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? அம்மம்மா அம்மம்மம்மா அம்மம்மா அம்மம்மம்மா. Thank you.
செம்பட்டு முகத்தில் கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா? சேவையில் இருக்கே பாவையை அணைக்கும் தேவையை சொல்லலாமா? செம்பட்டு முகத்தில் கண்பட்டு கொஞ்சம் சேவை செய்யலாமா? சேவையில் இருக்கே பாவையை அணைக்கும் தேவையை சொல்லலாமா? முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? முத்து மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? கரும்பில் இனிப்பது அடிப்பக்கம் என்றால் காதலில் எந்த பக்கமோ? கடைசி துளி வரை சுவைப்பது தான் இன்ப காதல் கள்ளல்லவோ? கரும்பில் இனிப்பது அடிப்பக்கம் என்றால் காதலில் எந்த பக்கமோ? கடைசி துளி வரை சுவைப்பது தான் இன்ப காதல் கள்ளல்லவோ? இளமையும் கொடுத்து தனிமையும் கொடுத்த இறைவனின் எண்ணம் என்னவோ? இடம் கொஞ்சம் கொடுத்தால் எதுவரை போகும் என்பதை கண்டு கொள்ளவோ? அம்மம்மா முத்து பவளம் முக்கனி சக்கரை மூடி வைக்கலாமா? முத்து மலர்கள் கட்டும் முன்னே மோகம் கொள்ளலாமா? அம்மம்மா அம்மம்மம்மா அம்மம்மா அம்மம்மம்மா. அண்ணா பரப்பிட்டாச்சா? அப்பன் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? ஐயோ என்ன கோட்டு போட்டு ஆபீஸ் போறேன். இந்த வெயில்லையா கோட்டு? சம்மர்ல கோட்டு போட்டா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும். சம்மர்ல மழை பெஞ்சா கொடை பிடிச்சுதான். ஏற்றுமதி சம்பந்தமான லெட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எடு நான் கையில் போட்டேன். நீ ரூபம் போக அனுப்புறேன். பரவாயில்ல, அதான் நான் வந்துட்டேன். போட்டேன். ஓகே கையெழுத்து. ஆ போடு போடு, நீ பேசு நீ பேசு நீ பேசு. ஆ சரி அப்படியே செஞ்சு. ஓகே ஓகே. எப்படியாவது பிரபு பாக்கெட்ல போட்டுறோம். போடுவது அழகுக்காக, உன்னுடைய காதல் கடிதங்களை கொண்டு போவதற்காக அல்ல. இப்படிக்கு உன் அண்ணன் பிரபு என்னமா அசந்து போய் நிக்கிற? இதோ இருக்கு உன் காதலனுடைய பதில் கடிதம். வாங்க வாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி வச்சிருக்கீங்களா? எத்தனை நாளா இது நடக்குது? இன்னைக்குதானா? இன்னைக்கு அம்மா என்னடா என்ன விஷயம்? நம்ம வீட்ல ஒரு டிராமா நடந்திருக்கு. என்னன்னு கேளு. உனக்கு வேற வேலையே கிடையாதுடா. அன்னைக்கு ரேடியோ டிராமா, இன்னைக்கு என்ன டிராமா? அம்மா இது உண்மையான நம்ம குடும்ப டிராமா. நீ என்னடா சொல்ற? என்ன போஸ்ட்மேன் ஆக்கி, என் பாக்கெட்ட போஸ்ட் பாக்ஸ் ஆக்கி, லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் நடக்குதுமா? எங்க டைரக்டர் மகனை இவ காதலிக்கிறான்.
அவன் இவனுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர் தான் இது. என்ன சொல்றேன் கடவுளே, என்னால நம்பவே முடியல. ஏண்டி அண்ணா சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அதுக்கு பேர் தாம்மா லவ். உலகத்தை மறந்து, உறவை மறந்து, குடும்பத்தை மறந்து ஆறு ஆட்டத்துக்கு பேர் தான் லவ். உன்னை என்ன பண்ற பாரு பாய். நிர்மலா, மனுஷனுக்கு முன்னால நீ எது வேணாலும் பேசலாம், ஆனா தெய்வத்துக்கு முன்னால கேக்குறேன், உண்மையை சொல். நீ அவனை மனப்பூர்வமா விரும்புறியா? அவன் உன்னை எப்படி நினைச்சு பழகிறான்? விளையாட்டு குழந்தைக்கு நீ ஒரு பொம்மையா, இல்ல ரயில் பயணத்துக்கு நீ ஒரு துணையா? அண்ணா, அவரு என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காருண்ணா. நிர்மலா, உங்கள் காதல் வாழ்க. அண்ணா, நீ தேர்ந்தெடுத்திருக்கிற மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர். நீ என்னடா சொல்ற? ஆமாம்மா, பல வருஷமா நான் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இத போல நல்லவர கணவர் ஆடைய எந்த பெண் கொடுத்து வச்சிருக்காளோன்னு நான் சிந்திச்சிருக்கேன். என் தங்கைக்கு அதே மாதிரி ஒருத்தர் தான் கணவனா வரணும்னு நான் பலமுறை தெய்வத்தை வேண்டியிருக்கேன். இப்ப அவரே என் தங்கையை விரும்புறாருன்னு கேள்விப்படுறப்போ, அம்மா நான் ஆண்டவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். பிரபு, அவங்க ரொம்ப பணக்காரங்க, நாம் அப்படி இல்லை. இந்த சம்பந்தம் நிலைக்குமா? ஏமா நிலைக்காது, ஏன் நிலைக்காது? மரப்புந்துலதான் கிளி பிறக்குது, ஆனா கோபுரத்துலதான் அது குடியிருக்கு. அதே மாதிரிதான் என் தங்கையும், அவ இஷ்டப்படுற இடத்துல அவளை வாழ வச்சு காட்டுறேன் பாரு. பிரபு, நான் ஒரு கழுத மாதிரி கரெக்ட். நான் குறுக்க வந்தா போற காரியம் நிச்சயமா ஜெயமாகும். நீ தைரியமா போயிட்டு வா. எங்க வந்து ஜிலு 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 ஷோக்கா இருக்க, மூஞ்சியில லட்சுமியே ட்விஸ்ட் ஆடி இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வந்துடும், லிஸ்ட் கழிச்சு விடுறேன். என்னயா சோப் போடுற, என்ன சமாச்சாரா? ஒண்ணும் இல்ல, நம்ம மேனேஜர் இருக்கானோ உன் பேர்ல உசிரியே வச்சுட்டு இருக்கான். என் ப்ரமோஷனை பத்தி ஒரு வார்த்தை அவன் காதல போடப்படாதோ? இவ்வளவுதானே? இப்ப மேனேஜரை பார்க்க அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், போய் சொல்லிடுறேன். ஓஹோ, மேனேஜர் இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கியா? அப்ப நிச்சயமா அவனை பார்க்க முடியாது. அடப்பாவியா யா? விஷயம் அப்படி, யாராரு எப்பப்போ எங்கெங்க இருப்பான்னு நேக்குன்னா என்ன தெரியும்? இப்ப மணி ஆறாச்சோன்னு ஆஸ்மா பேஷண்ட் ஆரோக்கியசாமி காஸ்மா பால்டன் கிளப்ல விளையாடிட்டு இருப்பான். எழுத்தாத்தி எச்சிமி ஏகாம்பரத்தோட எலியட் பீச்ல லவ் பண்ணிட்டு இருப்பாரு. மேனேஜர் எங்க இருப்பாரு? மேனேஜர் இப்ப இந்த அட்ரஸ்ல தான் இருப்பான். ஆனா அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. இப்ப போல புடிச்சுள்ளா. மிஸ்டர் அருண் எந்த ரூம்ல இருக்காரு? அவரை இங்க பார்க்கணுமா? அவசியம் பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். இந்த ரூம்ல தான் இருக்கிறாரு. பாருங்க. யோக்கியனான நீ என் தங்கச்சி கிட்ட யோக்கியனா நடிச்சிருக்கேன். அவளை ஏமாத்தி மோசம் செய்து நல்ல வேணும் நம்ப வச்சிருக்கேன். நல்ல வேலை இப்பவே நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் தங்கச்சி கோயில் சிலடா. இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது. ஏம்மா, இந்நேரம் அங்க என்ன நடந்திருக்கோம்? நீ என்னம்மா நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், ஒவ்வொரு சமயம் நினைச்சேன் உன் இஷ்டப்படியே நடக்குன்னு தோணுது. ஒவ்வொரு சமயம் நினைச்ச அவங்க எங்கே நாம எங்கேன்னு தோணுது. இல்லம்மா, இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை இல்லைங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஏன்னா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தவிர வேற ஒரு பொண்ணு அவர் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டாருமா? நானும் அப்படித்தான். பைத்தியக்காரி, நீ ஆசைப்படுற அளவுக்கு உன் பேச்சில பக்கம் இல்லை. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒருவேளை இது நடக்காம போயிட்டா, நீ அந்த வார்த்தையை சொல்லாத. இந்த மேனியும் ஆவியும் அந்த தெய்வத்துக்கே நான் அர்ப்பணிச்சிட்டேன். ஒருவேளை அது நடக்காம போயிட்டா உன் மகளை நீ படமாத்தாமா பாப்ப. நிர்மலா, இந்த தாய் நெஞ்சம் படுற வேதனை உனக்கு புரியல. உன் இஷ்டப்படி நடக்கணும்னு தான் நான் பிரார்த்தனை செய்ய. நான் சந்தேகப்படுற மாதிரி நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏம்மா, அவங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் குணம் கூடவா மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா
நான் போட்ட கணக்கு தப்புன்னு தான் அர்த்தம். ஆமாமா, இந்த பரீட்சையில நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்தாலே சாவனே தவிர வேறொரு பரீட்சைக்கு நான் தயாராகவே மாட்டேம்மா. நான் தயாராகவே மாட்டேன். நீ ஏமா கவலைப்படுற, வேணும்னா பாரு, அண்ணன் வரப்போ சிரிச்சுக்கிட்டு தான் வரப்போது. நிர்மலா, நீ நினைச்சத நான் முடிச்சிட்டேமா அப்படின்னு சொல்லத்தான் போது பாரு. ஆகாயத்துல இருக்கிற சூரியனையே நான் கேட்டாலும் அதை கொண்டு வந்து என் காலடியில போடுற அண்ணனை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருமா. இந்த நம்பிக்கையை நான் எப்படி சிதறடிப்பேன்? நெருப்புக்கும் நீருக்கும் இடையில பாலங்கற்ற வித்தை எனக்கு புரியலையே. தங்கை ஆசைப்பட்ட பொருளும் கிடைக்கணும், ஆனா அது புனிதமானதாகவும் இருக்கணும். பொண்ணுக்கொண்ணு ஒட்ட மாட்டேங்குது. மறக்கவே முடியல. நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவரு உங்ககிட்ட என்ன கேட்டாரு? கேக்குற நிலைமையிலே அவர் இருந்தார். என்னடா சொல்ற? போன அவரை சுத்தி ஏக கூட்டம், பேச முடியல. வந்துட்டேன். நிர்மலா, இன்னைக்கு உன் கல்யாண பேச்சு முடியலன்னு வருத்தப்படாதம்மா. என்னைக்கு இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு தேடி கொடுக்காம உங்க அண்ணன் சாகவே மாட்டான். வழக்கம் போல இல்ல, நீ ஒரே குழப்பம் இருக்கிய. மனசுல கடல் அலம்போது, அதான் முகத்துல குழப்பம் தெரியுது. என்னடா விஷயம்? என் தங்க ஒரு பணக்கார வாலிபனை காதலிக்கிறா. புத்திசாலி பொண்ணு, பணம் இருக்குல்ல. என்னடா பெரிய பணம்? பணம் இருந்தா போதுமா? ஒழுக்க வேண்டாம். அவன் ஒரு பயங்கர குடிகாரன். சரி போகட்டும் விடு, இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு பேசாம உன் தங்கச்சுக்கிட்ட விஷயத்தை விளக்கி சொல்லி வேற மாப்பிள்ளையை தட வேண்டியதான். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். என் தங்க தன் காதலனோட ஆனந்தமா வாழப்போற அந்த நல்ல நாளை அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவகிட்ட போய், அம்மா, நீ ரோஜா செடிக்கு பதிய வச்ச அது கள்ளி செடியா வளர்ந்துருக்கு, உன் காதல ஒரு பயங்கர குடிகாரன்னு சொன்னா, மை காட், அந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாதுப்பா, தாங்கவே முடியாது. கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். ஆமா, யார அந்த பணக்காரன்? ஒரு பணக்காரனா? எங்க ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் அருண். அவனா? அவனை பத்தி உனக்கு தெரியாத? பெரிய குடிகாரன் அவன். அவனை தெரியுமா? எனக்கு தெரியாத குடிகாரனே கிடையாது. அவன் அந்த மருந்து சாப்பிட்ட உடனே நல்ல மருந்துக்கு எங்கிட்ட தானே வரா? இவனும் அடிக்கடி வருவான், நானும் அப்படி பணங்கணும் ஏதாவது வாங்கிப்பேன். இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? சத்தியமா நான் சொல்லி கொடுக்கலப்பா. மடையா, இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? அவன் இயற்கையிலேயே ஒரு சரியான கோழை, ஆனா முரட்டு பிடிவாதக்காரன். அவனுக்கு போய் எப்படியாவது கார் ரேஸ்ல ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கு தைரியம் தேவைன்னா குடிச்சாதான் முடியும். எவனோ ஒரு முட்டா பைய சொல்லி கொடுத்துட்டான். இவன் அதை நிஜம் நம்பிக்கிட்டு டெம்பரரியா குடிக்க ஆரம்பிச்சவன் இப்ப பர்மனண்டாவே குடிச்சுக்கிட்டு இருக்கான். ரிட்டையரே ஆக மாட்டான் போல் இருக்கு. ஆனா ஒண்ணு பெரிய சாமர்த்தியசாலி பாவன், அவன் குடிக்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஏன், அவன் அப்பாவுக்கும் தெரியாது, அவன் தங்கச்சிக்கு கூட தெரியாது. அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கான். பெரிய ரகசியம், குடிகார பையனுக்கு ரகசியம் ஒரு கேடா. ரகசியம் சரஞ்சிதி, என் தங்க விரும்புறவனையே கல்யாணம் செய்துக்கணும், ஆனா அவன் ஒழுக்கம் உள்ளவனாவும் இருக்கணும். இந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் என்னடா செய்யணும்? ஒண்ணு செய்வோமா, இந்த டாக்டர் ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா. அப்படின்னா? இந்த டாக்டர் ரங்காச்சாரி ஒரு டாக்டர், மத்த டாக்டருங்க மாதிரி ஊசியும் மருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. மனோதத்துவ ரீதியிலே குணப்படுத்திடுவார். அதே மாதிரிதான் இவன் குடிப்பழக்கத்தை நாம நிறுத்தணும். அதுவும் ஓ மூலியமா தான் நடக்கணும். நீ தாங்குதியா? என் தங்கையோட நல்வாழ்வுக்காக தலைமையில இடி விழுந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் சொல்லு. இப்ப என்னால இடி எல்லாம் போட முடியாது.
அஜோ நானா வெறும் நடிப்பு நடிப்பு அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் பார்க்கிறதுக்கு தான் மிஸ்க் மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே கொக்கோ கோலாவும் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் கொக்கோ கோலாவும் சோடாவும் ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்ப நீ என்ன செய்யற அருண் வந்துருவான் நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தனோ அது அப்படியே அவன்கிட்ட சொல்லிடணும் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது சரிமா போ சார் வந்துட்டார் சார் நிப்போ நிப்போ சீக்கிரம் இந்த ரூம் கவரிங்க சார் ஆமா இந்த நேரத்துல இது வழக்கமா ஏ ரூம் தானே ஒரு பழைய ஃபிளைட் சார் பாட்டலோட திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்களா சார் அப்படியா வசதி உள்ளவனுக்கு பணத்துல மயக்கம் வசதி இல்லாதவனுக்கு பசியில மயக்கம் ஆனா இதுல வர்ற மயக்கம் தான்டா வாழ்க்கைக்கு துவக்க சாப்பிட சாப்பிடறா
எதற்கும் தயார், எதற்கும் தயார். சிரஞ்சீவி, நீ சொன்ன மாதிரியே ஒன்னா நம்பர் குடிகாரன் பேர் எடுத்துட்டேன். போகாத ஊருக்கு இல்லாத வழிய காட்டி அருணை நம்ப வச்சுட்டேன். இனிமே அடுத்த கட்டம். இப்ப அருண் கிட்ட நான் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். அதை குடுக்கறதுக்காக அவன் இங்க வருவான். அவன் முன்னால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? நடிக்கிறேன், என் உயிரையே கொடுத்து நடிக்கிறேன். சார், யாரோ அருணா உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். யாரோ அருணா? போய் அவரை வர சொல்லு. என்ன சிரஞ்சீவி? வா வா அருண். சௌக்கியமா? சௌக்கியம். ரொம்ப பிஸியா? ஆமா ரொம்ப பிஸி. வீரல் வீங்கி போய் தாங்க முடியாத வயிற்று வலி, நரம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. எனக்கு இல்ல, உள்ள ஒரு கேஸ். புது கேஸா இருக்கேன்? இது புது கேஸ் இல்ல, மது கேஸ். என்ன சொல்ற? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சரி, நான் பணம் கேட்டனே கொண்டு வந்திருக்கேன், எனக்கு செலவு இருக்குது, எடு. என்ன சிரஞ்சீவி இவ்வளவு பெரிய சத்தம்? இந்த என்ன சத்தம்? உள்ள வந்து பாரு, போடுவோம். புரியல, அஞ்சு வருஷமா அவன் பாட்டில் பாட்டிலா முழுங்கினான், குடங்குடமா குடிச்சான், அதனால வந்த வெனதா இது. குடிச்சா இப்படி எல்லாம் ஆகுமா? ஆமா அருள், ஆரம்பத்துல சுகமா இருந்த மது இப்ப பயங்கர நோயா மாறிடுச்சு. இனிமே ஆண்டவனால கூட இவனை பிழைக்க வைக்க முடியாது. இன்னும் ஆறு மாசம் அவ்வளவுதான் அவன் ஜாதகம். அந்த ஆறு மாசம் இப்படியேதான். ஒரு டாக்டருங்கிற முறையில சொல்றேன், ஒவ்வொரு குடிகாரனுக்கும் கடைசி நிமிஷ வேதனை இப்படிதான் இருக்கும். சிரஞ்சீவி, ஒரு குட் நியூஸ். பத்து நாளா அருண் பார் பக்கமே போறதில்லை. நான் பட்டபாடு வீண் போகல, அருண் திருந்திட்டான். இந்த நல்ல சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. உன்னுடைய ஐடியா ரொம்ப பிரமாதம்டா. என்னமோ தெரியல, சில சமயம் நான் கொடுக்குற ஐடியா கூட நல்லாவே வந்துருது. கண்ணே கண்ணே. ஆமா, அருணுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் நிலைச்சு நிக்கணுமே. என்ன சொல்ற நீ? பொதுவாவே பழக்கம்ங்கிறது மனுஷனுடைய ஆசைக்கும் சூழ்நிலைக்கும் இடையில இருக்கிற உறவுதான். ஏதாவது ஒரு கோணத்துல அறிவு பலவீனப்படுறப்பதான் கெட்ட பழக்கம் தலைதூக்குது. பலவீனம் தான் இதுக்கு தாய், ஆனா பயம் தான் இதுக்கு மருந்து. பயங்கிற அந்த மருந்து தான் அவருக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கமே. இனிமே அவன் குடிய தொடவே மாட்டான். நீ நினைக்கிற தப்பு. பயத்தினுடைய அடிப்படையில் ஏற்பட்ட திருத்தம் நிலைக்கணும்னா அந்த பயமும் நீடிக்கணும். அப்படின்னா? நீ ஒரு குடிகாரன், கூடிய சீக்கிரமே குடி ஒன்ன கொன்னுட போகுதுங்கிற பயத்துலதான் அவன் திருந்திருக்கான். அவனை பயமுறுத்துறதுக்காக தான் நீ நடிச்சிருக்கேங்கிற உண்மை எந்த நிமிஷம் அவனுக்கு தெரியுதோ அந்த நிமிஷமே அவனுக்கு பயம் போயிடும். அவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவான். அப்படின்னா நான் எப்பவுமே குடிகாரனா நடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றியா? பயத்தினால ஏற்பட்ட இந்த திருத்தம் மனத்தினால ஏற்பட்ட திருத்தமா மாறி அவன் மனம் இதை நிரந்தரமா ஏத்துக்கணும். அதாவது அவனுக்கு வில் பவர் வரணும். அது வரைக்கும் நீ குடிகாரனா நடிச்சுதான் ஆகணும். குறைஞ்சது இன்னும் ஆறு மாசத்துக்காவது குடிகாரங்கிற பட்டத்தை நீ சுமந்துதான் தீரணும்.
வேற வழியே இல்லை. சொந்த ரத்தம் சுகமா இருக்கிறதுக்காக நான் எந்த பத்தியமும் இருக்க தயார். என்ன இது? என்னமோ பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு உம்மன உட்கார்ந்திருக்கீங்களா? ஒண்ணுல சாந்தி, அது வந்து உங்க குழப்பம் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க, நம்ம காதல் இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, நான் தான் உன் காதலை உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, உங்க பேரை மட்டும் சொல்லல. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா சொல்லிடுறேன். வேண்டாம் சார், இப்போதைக்கு என் பேரை சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்க இருக்கா, அவ பேர் நிர்மலா. அவ உன் அண்ணனை தான் காதலிக்கிறான். அப்படியா? ஆமா, நாம ரெண்டு பேரும் எப்படியோ அப்படியேதான் அவங்களும். முதல்ல அவங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை முடிக்கணும். சரி, முடிச்சிருவா. ஏ, முடிஞ்சு போச்சேன்னு வச்சீங்களே, நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ள பாக்குறது வாங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். தங்கச்சி, பொழுது விடிய போற நேரத்துல உனக்கு ஒரு புது வாழ்க்கை உதயமாக போகுது. பிறந்த வீட்டுக்கு ஒரு வணக்கம், புகுந்த வீட்டுக்கு ஒரு துவக்கம். திருமணங்கிறதுக்கே இதுதான் பொருள். நம்ம அப்பா தாத்தா எல்லாம் பெரிய லட்சாதிபதிகளா இல்லாட்டி போனாலும் இந்த பகுதியிலே அவங்க தான் ரொம்ப கௌரவமானவங்க. இந்த தட்டுல இருக்க நகைகள் தான் பரம்பரை பரம்பரையா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன சொல்லு. இனிமே இதெல்லாம் உனக்கு தாம்மா சொந்தம். அம்மா நிர்மலா, இந்த நகைகளை பார்க்கும் போதெல்லாம் நாம ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் மனசுல இருக்கு. எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணுமே. உதவியா? நல்ல நிதானமா உட்காருங்க. என்னடா உதவி? சோமாரி. என் பேரு சிரஞ்சீவி. இது நீங்க சோமாரின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நான் சோமாரி சிரஞ்சீவி தான், பக்கத்துல வரலாமா? ஒரு சின்ன உதவி ஆகணுமே சார். இவனால பிளேடால கீசணுமா சொல்லு. ஒரே கீசு. இது கீசு இல்ல, கேசு. முதல்ல பிளேடால கீசுமா, இப்ப தஞ்சால வருமா கேசு? அது இல்லம்மா, இது பிளேடு கேஸ் இல்லம்மா. இது ஒரு நோயாளி நாம குணப்படுத்தணும், அதுக்குதான் உன் உதவி தேவை. கடைசியில பைத்தியமே பிடிச்சிருச்சு பாவம். அவருக்கு பயம் தெளிஞ்சு குணமாகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும். அதுக்கு நீ செத்து போயிட்டு அவருக்கு அந்த தைரியம் வந்துடும். சாகணுமா? நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மனித தெய்வம் பா, இல்ல கில்லாடி தெய்வம். எனக்கு ஒரே ஒரு ஆசை கேக்கட்டுமா? என்ன கண்ணு? கேளு கண்ணு. உன் கிராப்ப ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்குறமே. பிரபு, பிரபு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னடா, எனக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன், உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. நித்யானந்தான் ஒரு பைத்தியம், அவரை குணப்படுத்தணும். அதுக்கு நீ ஒரு கொலை செய்யணும். என்ன விளையாடுறியா? நிஜம் கொலை இல்ல, பொய் கொலை. ஓஹோ,
கொலை செய்யற மாதிரி நடிக்க சொல்றியா? அப்ப குடிகார மாதிரி நடிச்சேன், இப்ப கொலைகார மாதிரி நடி. வெறும் நடிப்பு தான்டா. டே 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 மாட்டேன் சொல்லுறாரா ப்ளீஸ். டேய் அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்டா. டே 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 வெறும் நடிப்பு தான்டா ப்ளீஸ். ஆல் ரைட், ஆள காமி கடிச்சு குதறி போறேன். வெரி குட், நல்லா குதறணும். நிச்சயமே இல்ல, அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். அதோ ரவுடி ரங்கம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் கில்லாடி பிரபு. அவரை பார்த்தா சாதாரணமா தான் இருக்குது, கில்லாடி மாதிரி தெரியலையே. நீங்க கூட தான் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவே பெரிய மனுஷனா? பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பான், ஆனா பயங்கரமானவன். கொலை செய்யறது கூட அஞ்ச மாட்டானே. என் ஃப்ரெண்டு கொலைகாரன்லாம் உங்க ஃப்ரெண்டா? ஊர்ல இருக்கிற எல்லா அயோக்கியனும் எனக்கு ஃப்ரெண்டு தான், நீங்க இல்லையா? நமக்குள்ளவே ஏங்க தகராறு? ஆமா, அவங்க என்ன பேசுறாங்க? இப்ப அவன் ரங்கனால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரங்க சம்மதிக்கல, என்ன ஆகுமோ? இத பாத்தீங்களா, இத பாத்தீங்களா, பிரபு எப்படி ரங்கனை ஒத்துக்க வச்சிருவான். ரங்கனுக்கு இந்த பிரபுவை கண்டாலே பயம். என்ன அவன் ஆளு சட்டையை பிடிக்கிறான்? வேட்டியை பிடிச்சா அவுந்துடாதா? பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சு போல் இருக்குது. ஐயோ கட்டி, அங்க ஒண்ணு வரலன்னு நினைக்கிறேன். பிரபு கில்லாடி வச்ச விட்டுருவான். ஐயோ கொலை கொலை. நீங்க ஒளிஞ்சீங்க அவ்வளவுதான். நீ சுத்த முக்க முடியா இருக்கறியா? இதெல்லாம் வெளிய சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுன்னு எவன் ஆணையறது? உங்கள மாதிரி மேதாவி உண்டா? வாங்க வாங்க வாங்க. பிரபு, நம்ம கம்பெனிக்கு மெட்ராஸ்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறமே, அதுக்கு ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணனும் நினைக்கிறேன். என்னயா? ஓ சார், இது ரொம்ப பெரிய பதவி, அதனால தான் உன்ன போடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு இங்க வந்து என்ன பாரு. மெட்ராஸ் ஆபீஸ் சம்பந்தமா உனக்கு சில பாயிண்ட் சொல்றோம். ஓகே, பறந்துறாத. பா பாப்பா. பிரபு சௌக்கியமா? அருண், நம்ம மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பிரபுவை மேனேஜரா போட போறேன். குடிகார் நானாலும் நாணயமானவன் தானே, இருந்துட்டு போகட்டும். சரிப்பா, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்ல, நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். நீ இருப்பா. என்ன அருண், பிரபு இருந்தா என்ன? அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தான். சும்மா சொல்லு. ஒண்ணு இல்ல, வந்து தங்கச்சி சாந்தி இருக்கே, யாரையாவது லவ் பண்றடா? அது எப்படிப்பா? கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மெயின் சப்ஜெக்ட் லவ் தானடா. ஓ ஐ அம் சாரி, நான் ஒண்ணே சேர்த்து சொல்லல. யூ ஆர் எ குட் பாய். அப்பா வந்து சரதா சும்மா இருடா. ஏதோ நீ தான் காதலிச்ச போனா போகுதுன்னு விட்டேன். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி? ஏன், நான் சொல்றது சரிதானே? இதுல நான் என்ன சார் சொல்றது? சரி சரி, யார் அந்த பையன்? அதான்ப்பா தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே நம்ம வீட்டுல சொல்ல வேண்டாம்னு அவளோட லவர் கேட்டுக்கிட்டு இருக்கானா? அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் நல்லவனா இருந்தா ஏன் மறைக்கணும்? திருடனும் அயோக்கியனும் தான் இப்படி திரைமறைவுல வேலை செய்வான். இல்லப்பா, என் தங்கச்சி எந்த காலத்திலயும் ஏமாறவே மாட்டான். நீ என்னதான் சொல்லு, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அவன் ஒழுக்கம் கட்டவனாத்தான் இருக்கணும். நிச்சயமா இருக்காரு. என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு உத்தமனா தான் இருப்பான். ஒரு கையில நல்லவன், ஒரு கையில கெட்டவன், இதுக்கு நான் நீதிபதி.
ஐயோ உங்க பந்தயத்துல என்ன பகலையா உருட்டாதீங்க சார் நான் நீதிபதியா இருக்க தகுதி இல்ல சும்மா இருப்பா இதுக்கு நீதான் சரியான ஜட்ஜ் என்ன மாமா அண்ணா எந்த கேஸ்ல ஜட்ஜா கேக்கீங்க எல்லாம் நம்ம சாந்தி கேஸ் தான் நிர்மலா சாந்தியின் கதை ஒரு அயோக்கியனா தான் இருப்பான் அப்பா சொல்றாரு நான் சாந்தி சைடுல பேசுறேன் ரெண்டு பேருக்கும் பொதுவா பிரபு தான் மத்தியஸ்தம் எவ்வளவு பெட்டு தலைக்கு 1000 சாந்தி உன் காதலனோட ஊரு பேரு குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு பிரபுவே திருப்பி சொல்லட்டும் ஏன் சார் சொல்லலாமா அவரையம்மா கேக்குற நீ சொல்லு மத்தியஸ்தரன் ஒருத்தர் வெச்சிருக்கீங்க அவர் சொல்லலாம்னு சொன்னா நான் சொல்றேன் இதுல மத்தியஸ்தர் பெர்மிஷன் எதுக்காக உங்க காதலர கேளுங்க அவர் பெர்மிஷன் கொடுத்தா சொல்லுங்க அவர் நிச்சயமா பெர்மிஷன் கொடுப்பார் ஆல் ரைட் சாந்தி சீக்கிரமா அவர் யார் என்னங்கற விவரத்தை சொல்லு பிரபு ரிசல்ட் தெரியற வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு பணத்துக்கு மட்டுமா இந்த பந்தயத்துக்கு நான் தான் பொறுப்பு நான் நல்லவனா கெட்டவனான்னு நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான் வேடிக்கையா இருக்கு குற்றவாளியா நீதிபதியா பிரபு கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறது தான் நல்லது சாந்திக்கு போன் பண்ணி நீதான் அவ காதலங்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட பக்குவமா பேசு ஹலோ யார் பேசுறது சாந்தி தானே நான் பிரபு பேசுறேன் நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன் பாத்தீங்களா நம்ம காதல மூடி மறைச்சதனால எவ்வளவு கன்ஃபியூஷன் எங்க அண்ணாவும் அப்பாவும் உங்ககிட்டே பெட் கட்டிட்டாங்க இப்போ நீங்க சொல்ற பதில வெச்சு தான் நான் பேசணும் இது சொல்லுங்க நான் உங்களை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டுமா இல்ல வேண்டாமா இந்த பார் சாந்தி என் மேல உங்க அப்பா ரொம்ப நல்ல அபிப்ராயம் வச்சிருக்காரு நீயும் நானும் நேசிக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என்ன பத்தி அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு புரியல அப்படினா அது சரி சாந்தி சாந்தி நம்ம நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை சொல்லித்தான் தீரணும் தப்பு இல்ல ஆனா அத சமயம் பார்த்து சொல்லணும் சொல்லியா நாளைக்கு எல்லாருக்கும் முன்னால சொல்லப்படுது என்னன்னா சாந்திக்கு மாப்பிள்ள பாக்குறதா சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டீங்க பேசாமையா இருக்கீங்களே அதான் தம்பி எனக்கும் புரியல மாப்பிள்ள யாருங்கறத சாந்தி சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்கார் கொஞ்சம் பாருங்க இப்போ அவரே வந்துடுவாரு வணக்கம் வா பிரபு வா வா இன்னைக்கு ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா அதுக்காக வந்தேன் முதல்ல உட்காரு இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு விசேஷம் என்ன அதான் பிரபு நானும் அப்பாவும் சாந்தியின் காதலா நல்லவனா கெட்டவனான்னு பந்தயங்கிட்டு இருக்கமல்ல ஆமா அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் இன்னைக்குதான் பணம் பையில இருக்குல்ல பணம் இருக்கு ஆனா சாந்தி தன் காதலன் கிட்ட பர்மிஷன் பர்மிஷன் அண்ணா சாந்தி அவங்க காதலன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்களா அவர் இப்ப வந்துருவாருன்னு சொன்னாங்க நிர்மலா வந்தாச்சு எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க சபையில கொண்டு வந்து நிறுத்துங்க சபையில தான் உட்கார்ந்து இருக்காரு என்ன சாந்தி புதுசா இங்க வந்திருக்கிறது பிரபு ஒரு ஆள் தானே அப்பா அண்ணா நான் இவரத்தா விரும்புறேன் இது நல்ல வேடிக்கைப்பா பிரபு ஒன்னையே நாங்க நீதிபதி ஆக்கிட்டோமா யூ ஆர் எ டீப் மேன் அருண் நான் தோத்துட்டேன்ப்பா சாந்தி நல்லவனை தான் தேர்ந்தெடுப்பான்னு சொன்னியே அது ரொம்ப கரெக்ட் நீ தான் ஜெயிச்ச பிரபு பந்திய பணத்தை அவங்க கையில கொடுத்துரும் ஏடா உனக்கு என்ன துணிச்சல் நீ யாருங்கிறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா உன்னை பத்தி இதுவரைக்கும் வெளியே தெரியாம மறைச்சு வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா மேல இருக்க பரிதாபண்டா ஒழுக்கமே இல்லாத உனக்கு
ஏன் தங்கையை காதலிக்க என்னடா தகுதி இருக்கு? இந்த குடும்பத்தை நாசமாக்குறதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கியா? துரோகி, டேய் அருண், என்னடா இது? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அப்பா, அண்ணா, கொஞ்சம் வாங்க சரி. அண்ணா, அவன் ஒரு அயோக்கியன் தான். தம்பி, நான் சொன்னா கேளுங்களேன், சாந்திக்கு பிரபு சரியான மாப்பிள்ள இல்ல. அவன் வந்து அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சாந்தி, நீ வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதா மாதிரி ஆசை. ஆனா இவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை உனக்கு நரகமாயிடுமா? இந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க. எதுக்கா இப்படி பேசுறீங்க? என்பதா நீ புரியாம பேசுற, உனக்கு உண்மை தெரியாது. என்ன பெரிய உண்மை? அது எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்லுங்க பாக்கலாம். சொல்ற சாந்தி சொல்றேன், பிரபு ஒரு குடிகாரன். குடிச்சு குடிச்சு அவன் உடம்பே குட்டிச்சவரா போச்சு. இனிமே அவனால குடிக்காம வாழவே முடியாது. அதனால அவனுக்கு நரம்பு தளர்ச்சியே வந்துருச்சு. அவனுக்கு வாழ்வே இன்னும் 6 மாசம் தான். அதுக்கு மேல அவன் நிச்சயமா வாழவே மாட்டான். மக வாழ்க்கைய மையமா வச்சு உன்னை விளையாட்டு நீதிபதி ஆக்கினே, அது வினையா வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நீ சொல்ல போற தீர்ப்புல தான் இந்த வீட்டினுடைய அமைதியே அரங்கி இருக்கு. சொல்லுப்பா. ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க பிரபு சொல்லுங்க. இது ஒரு விசித்திரமான சிக்கல், வினோதமான வழக்கு. இந்த வழக்குக்கு நான் தான் தீர்ப்பு சொல்லணும். என் நஞ்சத்திலிருந்து வெடிச்சு வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்ப விலையுண்டு. ஆனா அந்த விலையும் நான் தான் நிர்ணயம் பண்ணணும். எல்லாரும் கேளுங்க, நான் ஒரு குடிகாரன், பஞ்சமா பாதகன், மரணத்தின் வாசலிலே நிற்கும் ஒரு நோயாளி. பந்தயத்தில் ஜெயிச்சது விஞ்சனம், உங்க பொண்ணு காதலிச்சது ஒரு அயோக்கியனம். மிஸ்டர் அருண், சாக போறது தெரிஞ்சிருந்து ஏண்டா என் தங்கையை காதலிச்சேன்னு நீங்க கேட்டீங்க பாருங்க. கரெக்ட், மன்னிச்சிருங்க. நாமா டாக்டர் சோமாரி, எப்படி இருக்கிற? நீ எங்க இங்க வந்த? ஆஸ்பத்திரி விசாரிச்சேன், நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. எவன் சோமாரி, நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன்? அதாவது வெள்ள போயிருந்தா சொன்னாங்க. தீர விசாரிச்சேன், இங்க இருந்து தெரிஞ்சது கட்டுப்படி ஆகல. பட்டை ஜிஞ்சர் விலையெல்லாம் என்னமா ஏறி போறது தெரியுமா? அப்ப கிருஷ்ணா சாப்பிடு, இது வந்து ஜிஞ்சர் கடைகள் ஜிஞ்சர் பீர் சாப்பிடு. அதான் நம்ம கையில கிடையாது. நமக்கு அல்ல தனித்தனியா சாப்பிடணும். ஜிஞ்சர் தனி, பீர் தனி. நீ ஜென்டில்மேன் பண்ணி இந்த பார் நைனா. யாரு? ஓ, நான் தான் நைனாவா? சரி. ஆமாண்டா, சொல்லத்தை கேளுடா சோமாரி. ஓ, இப்ப சோமாரியா? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இந்த பாரு, எனக்கு மாசா மாசம் பென்ஷன் பண்ண அனுப்புற பாரு, அதை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்து. இல்லைன்னா நான் செத்து புட்டேன்னு சொல்லி அந்த நித்தியானந்தத்தை ஏமாத்தி வச்சிருக்கிற பாரு, அந்த கேப் மாதிரி தனத்தை ஒச்சிடுவேன். சரி, ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லி. கொள்ளி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டா இதான் கதி. என்ன என்ன சொன்ன? சார், காபி ரெடி. வரே வா. வாஜாரே, யார் இந்த குட்டி? இந்த டாவ் அடிக்குதா இந்த ரவுண்ட் அடிக்கிறியா நீ? ஏய், யார் நீ? மரியாதையா பேசு. டாக்டர், யார் இது? விதி, இவன் ரூபத்துல வந்திருக்குது. இவன் தான் என் அண்ணன். அண்ணனா? கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. ஒரு தாய் வயிற்று பிள்ளையா இருந்தா உருவத்துல கொஞ்சமாவது ஒத்துமை இருக்குமே. ஒரே கையில இருக்கிற 5 விரல் ஒரே சைஸ் இருக்குதா? இவன் கெட்ட விரல், நான் சுண்டு விரல். இவன் என் அண்ணன் தான். நிஜமாவே உங்க அண்ணன் தானா? நிஜமா எங்க அண்ணன் தான். சார், வாங்க சார், வாங்க சார், உக்காருங்க சார்.
காபி சாப்பிடுறீங்களா சார்? சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிட்டானே நான் சாப்பிட்டானே அண்ணன் தானே. டாக்டர் சார், உங்க அண்ணன் பேர் என்ன? ஆமா, அண்ணன் பேர் வந்து தர்மராஜன். அத மறக்க கூடாது, தர்மராஜன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. உங்க அப்பா எப்படி? நாமேனி, உங்களுக்கு தமிழே சரியா வரலையே. அப்பா சொல்றது தப்பு. நைனான் சொல்லணும். ஆ, நைனா. அது யார வேணாலும் சொல்லலாம். அப்பாவையும் சொல்லலாம், என்னையும் சொல்லலாம். சமயத்துல ஒன்னே சொன்னாலும் சொல்லுவோம். உங்க நைனா பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி? அண்ணாரும் கோழி கூவினா போதும். சும்மா சாத் சாத்னு சாத்துவார். ஆமா, கோழி கூவாம பாத்துக்கணும். இல்லன்னா சாத்து சாத்து தான். யார சாத்துவாரு? கோழிய. இது அண்ணா தர்மராஜா அடிக்கிறான். பட்டைய சாத்துவாரு. பட்டையா? அதான் சாராயம். சாராயம். ஆமா, சாராயம் தனி, பட்டை தனி. இல்ல, எங்க அப்பா இந்த விபூதி பட்டை சாத்துவாரு. நல்ல பட்டை பட்டையா விபூதி சாத்துவாரு. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும். அப்பா யாரு, நைனா யாரு? ஓஹோ, அத கேக்குறேன். இந்த நைனா பிள்ளைக்கு நைனா, நைனா அப்பா பிள்ளைக்கு அப்பா. அப்பா அதான். ஓஹோ, அப்படியா? இப்படி புரியும்படியா சொல்லணும். என்ன சொல்ற நைனா? நீ பேசாம இருப்பா. ஐயோ, மறுபடியும் அப்பா நைனா? யார் அப்பா யார் நைனா? ஐயோ, எங்க அப்பா ரவுடியா இருக்கச்சு, இவன் பிறந்தான். அவருக்கு ஞானோதயம் வந்த அப்புறம் நான் பிறந்தேன். அதான் அப்பா நைனா, நைனா அப்பா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஏன், வைத்தியம் முடிக்க போதா இருந்தா? நான் இருக்கேன். ராதா, ராதா. சரியான வருஷா வருஷம் ஜெயிக்கிற நீ இந்த வருஷம் கார் ரேஸ்ல கலந்துக்கலனா செகண்ட் பிரைஸ் அடிக்கிற பிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பான். இது உனக்கு சம்மதமோ? என்ன குழப்பாதீங்க, என் உறுதியை கலைக்காதீங்க. நான் போட்டியில கலந்துக்கல. பிரகாஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போயிட்டு வருங்க. இட்ஸ் ஆல் ரைட், நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன். ஏ கார் தான் ஜெயிச்சது பிரகாஷ். இந்த விளையாட்டு பந்தயத்துல கூட நீ செகண்ட் பிரைஸ் தான் போ. நீ வேணா பார் ரீட்டா, இந்த வருஷம் கார் ரேஸ்ல நான் அருணை ஜெயிக்காம வீடு திரும்பவே மாட்டேன். ஆமா, வருஷா வருஷம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறே தவிர நீ ஜெயிக்கிறதே இல்ல. பாவ ரீட்டா, நீ கார் ரேஸ்ல ஜெயிச்சாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவ முடிவு பண்ணிட்டா. நீ என்னைக்கு ஜெயிக்க போறியோ, அவ உனக்கு என்னைக்கு மாலைப்பட போறாளோ எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா டாலிங், 3 இயர்ஸா உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கார் பந்தயத்துல நீ ஜெயிக்கல, அப்புறம் என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல? அம்பேல் தான். அதுக்கு அவசியம் இல்ல ரீட்டா. இந்த வருஷம் நீ பிரகாஷ் கழுத்துல மாலை போட்டு தான் தீரணும். அவன் தான் ஜெயிக்க போறான். எப்படி? அருண் போட்டியில கலந்துக்க போறதில்லைன்னு சொல்லிட்டான். இந்த வருஷம் கார் ரேஸ் தான் வர போறது இல்ல. என்ன, அருண் கலந்துக்கவே போறது இல்லையா? அப்படின்னா 10 பிரைஸ் பிரகாஷுக்கு தான். ஆமா டார்லிங், இனிமே சந்தேகமே இல்ல, நீ தான் வின் பண்ண போற. அப்புறம் நான் ஒண்ணு என்ன நிர்மலா, என்ன வாங்கி வந்திருக்கேன் மறந்துட்டீங்களா? என்ன, வர புதன்கிழமை எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். எஸ் எஸ், என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்? ரொம்ப சீப்பா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இத போய் சீப்னு சொல்றீங்களே? இல்ல நிர்மலா, இந்த வருஷம் உங்க அண்ணன் பிறந்த நாள் ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். எவ்வளவு பண செலவானாலும் பரவாயில்ல, அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு இந்த வருஷம் தான் கடைசி பிறந்த நாள். என்ன சொல்றீங்க? இன்னொருத்தர விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசாதீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நிர்மலா, நான் இல்லாதது எதையும் சொல்லல, என் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். நான் நம்ப மாட்டேன். எங்க அண்ணனு கல்பாயசு அந்த ஆண்டவனே வந்து என்கிட்ட சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்ல? நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? காரணம் அது நான் சொல்ல விரும்பல. இல்ல, நீ சொல்லித்தாகணும். நமக்குள்ள இருக்கிற உறவு மேல சத்தியம் வச்சு கேட்கிறேன். சொல்லு நிர்மலா, சொல்லு. சொல்றேன், உங்க தங்கச்சியை எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க நீங்க விரும்பல, அதனால்தான் அவர் மேல படி எல்லாம் சுமத்துறீங்க. ஏனோ தெரியல, அவரும் இதெல்லாம் ஒத்துக்கிறாரு. பாவி, என் தங்கச்சி பெரிய இடத்துல வாழணுங்கிறதுக்காக நானா இல்லாத பணியை சொல்றேன்? அவ்வளவு கேடு கட்டவரானா? நிர்மலா, இப்பதான் நினைப்பதான் புரியுது. உள்ளத்தை எல்லாம் பிறந்த வீட்டுல வச்சுட்டு உடலை மட்டும் புகுந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது இல்லைங்க, நான் சொல்ல வந்தது நமக்குள்ள பேச்சு முடிஞ்சு போச்சு. எந்த வித சமாதானமும் வேண்டாம். அண்ணா அயோக்கியனா புருஷன் பொய்யறாங்கிறதா உன் பிரச்சனை? அதுக்கு ஒரு முடிவு தெரியல வரைக்கும் நீங்க சொல்ல வேண்டாம். நானே சொல்றேன், எங்க அண்ணா யோகியந்தாங்கிறத நான் நிரூபிச்சா அது என் கடமை. அந்த கடமையை நான் நிறைவேற்றாத வரைக்கும் எனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை. என்னை மன்னிச்சிருக்க, நான் வரேன். ஏண்டா, மாப்பிளைக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கிறது இல்லை. உன் பிறந்த நாள் விழாவுக்கு உன் தங்கச்சியை எப்படி அனுப்புவார்? அது கூட தெரியாம அவளுக்கு பரிசு கொடுக்கணும்னு வாட்ச் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன்.
ஆமா என்ன விலை 500 ரூபாயா 500 ரூபாய் இருக்கவே இருக்காது வாடி அம்மா வா நிர்மலா வாமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அது விலை என்ன 500 ரூபாயா ஏம்மா உனக்கு அண்ணன் பழக்கம் தெரியாதா வீட்டுக்கு எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல விலையை கூட்டி தான் சொல்லு நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையான விலையை ஒத்துக்கும் அது விலை என்னன்ன 200 ரூபாய் தாம்மா கேட்டியாமா சரி சரி கரெக்ட் கரெக்ட் நிர்மலா குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி பாருக்கு உன் புருஷன் நேரா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறாரா ஏம்மா நீ அங்க போய் எவ்வளவு நாளாச்சு இன்னைக்கு தான் எங்க ஞாபகம் உனக்கு வந்ததா அண்ணா இது அம்மா இருக்கும்போது நான் சொல்ல விரும்பல இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் ஏம்மா அப்படி சொல்றேன் உங்க வீட்டுல ஏதாவது தகராறா அப்படின்னா உன் கணவர் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா நிர்மலா பெரிய தப்பு பண்ணிட்டமா பெரிய தப்பு பண்ணிட்டேன் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வரது ஒரு நல்ல பொண்ணு கழகம் இல்லம்மா தப்பு பண்ணிட்டமா இப்போ பாப்பிடு நாளை உன்னை விட்டுட்டு வரேன் நான் சொல்றது கேளுண்ணா எனக்கு அந்த வீட்டுல எந்த துன்பம் வந்திருந்தாலும் நான் பொறுத்துட்டு இருப்பேன் அவர் உன்னை பத்தி என்ன தெரியுமா சொன்னாரு எப்பவும் சொல்ற மாதிரி நீ குடிகார அது இதுன்னு சொல்லிருந்தா பரவாயில்ல அண்ணா உனக்கு இந்த வருஷம் வர பிறந்த நாள் தான் கடைசி பிறந்த நாளா அண்ணா இதெல்லாம் சகிச்சுட்டு நான் எப்படி நாங்க இருக்க முடியும் சொல்லுண்ணா நீயே சொல்லு நிர்மலா கொடியில இருக்கிற மலரை பறிச்சு அத பாறையா தொடுத்து எப்ப ஆண்டவன் கழுத்துல போட்டோமோ அப்பவே அந்த மலர் ஆண்டவனுக்கு சொந்தமாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மலர் பிறந்த கொடியை நினைச்சு புலம்புறதுல அர்த்தமே இல்லம்மா அவங்க என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த காதல வாங்கி அந்த காதல் விட்டு புறப்படு இல்லண்ணே நான் வரமாட்டேன் எங்க அண்ணன் நல்லவர் தான் நிரூபிக்காமே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நான் அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன் நீ என்ன கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளினு சரி நான் இந்த வீட்டு படியில கிடந்தாலும் கிடப்பேன் தவிர அந்த வீட்டு படி மதிக்க மாட்டேன் சொல்றத கேளுப்பா அண்ணே சூடுபட்ட மாட்டுக்கே சொரணை இருக்குண்ணே நான் மனுஷன்னே மனுஷி ரோஷத்தை இழந்து நான் வாழ வேண்டிய அவசியமும் இல்ல ஆசையும் இல்ல நீ என்ன சொன்னாலும் சரி நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் எந்த நோக்கத்துக்காக எல்லா பழியும் தாங்கிக்கிட்டு இருக்கணும் அந்த நோக்கமே அழிஞ்சிடும் போல இருக்கு நான் புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்ட என் தங்கச்சி வீட்டுக்கே வந்துட்டானா இனிமே நான் என்ன செய்வேன் உன் தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு புரியுது ஆனா அதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல நோ இனிமே இந்த நாடகத்தை என்னால நடத்தவே முடியாது பிரபு உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல என்னடா நடக்கும் அவன் மறுபடி குடிக்க ஆரம்பிச்சிருவான் இல்லடா அவன் நல்லா திருந்திட்டான் தற்காலிகமாக திருந்திருக்கான் நிரந்தரமா திருந்தல என்ன செய்ய போறேன் நான் என்னடா செய்ய போறேன் சார் அருண் வந்திருக்காரு சார் வர சொல்லுப்பா பட அருண் இன்னும் ரொம்ப டயர்டா வர வீட்டுல ஏதாவது தகராறு திருந்தேவி மனசுல குழப்பமும் வாழ்க்கையில அதிருப்தியும் ஏற்பட்டவனுக்கு நீ என்ன மறந்து கொடுப்பேன் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் உபதேசம் பண்ணுவேன் புத்திமதி சொல்லுவேன் அதெல்லாம் எப்பவுமே நிறைய சொல்லுவேன் நானு மருந்து நட பெரிய மருந்து மருந்தை விட உபதேசம் தான் பெட்ட இல்லடா இதுக்கு ஒரு சரியான மருந்து இருக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா மது அருண் இன்னுமா உனக்கு அந்த நினைவு இருக்குது பிரபு குடிச்சிட்டு அங்கங்கமா துடிச்சதை என்னைக்கு நான் பார்த்தனேன் அன்னையிலேருந்து நான் மதுவை தொடர்றது இல்லை ஆனா விதி என்ன விடாத போல் இருக்கு பிரபுவை பத்தி கண்ணால பார்த்தது நிர்மலா கிட்ட சொன்னதுக்காக அவ பிறந்த வீட்டுக்கே போயிட்டான் எனக்கு நிம்மதியே இல்லை எங்க பழைய பழக்கத்துக்கு போயிடுவனும் எனக்கே பயமா இருக்கு இந்த நேரத்துல கார் ரேஸ் வேற வருது கார் ரேஸா அதுல நீ கலந்துக்க போறியா கலந்துக்கிறது ஆசையாவும் இருக்கு ஆனா குடிக்காம ஜெயிக்க முடியாதுங்கிற அச்சம் இருக்கு சூழ்நிலை என்ன நிச்சயமா குடிக்க வச்சிரும் போல் இருக்கு என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லடா அம்மா சோதனையிலிருந்து நான் எப்படி மீள போறனோ ஒண்ணுமே புரியலடா இந்த கோரத்தை பார்த்த பிறகு நீ குடிக்கணும்னா நல்லா குடி இல்ல இல்ல நான் குடிக்க மாட்டேன் இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரவே கூடாது நான் குடிக்கவே மாட்டேன் இவ்வளவு பெரிய அயோக்கியனை
உத்தமன் நினைச்சிட்டு இருக்கானே நிர்மலா, நம்ம இவனை பாக்கணும். நிர்மலா தானேதான் அண்ண யோக்கி புருஷ பொய்யன்னு அடிச்சு பேசினியே, உன் கூட பிறந்த குடிமயக்கத்துல இருக்கிற கோலத்தை பாரு. மரியாதையா நைனாங்கிறாரு. நைனா தகப்பன் அப்பன் பம்டி எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏதோ நல்லதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லாவே இருக்கட்டும்.
இப்போ ராவு காலம் கழிச்சு நம்ம எல்லாம் பேசிப்போம் அதாங்க இந்த வீட்ல எல்லாம் அறிவு கட்ட பசங்கங்க இந்த வீடு கழுவுற தேங்காய் நார் பிரஷ் எல்லாம் சோபா மேல எடுத்து வந்து வைப்பானுங்க அத மட்டும் வச்சிருக்காங்க கீழ ஒரு பீப்பாயே வச்சிருக்காங்க எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் நீங்க போங்க அப்பா அடி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் ஐசா கிளியர் வாத்தியார் என்ன அது இருக்கட்டும் உனக்கு இந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்ல ரொம்ப ஆசை இருக்குதே அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்ன இந்த அப்பங்கார இருக்கானே அவன் பட்டணத்துக்காரன நம்பவே மாட்டான் பட்டிக்காட்டானதான் நம்புவான் அதனால நீ அசல் பட்டி காட்டா மாதிரி காதுல கடுக்கன் தலையில குடிமி அப்படி இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தேனா உன்ன உனக்கே கொடுத்துருவான் நம்ம ரவா லட்டு ராதாவுக்காக வேஷம் என்ன வாஜியாரு மான ரோசத்தையா உட தயார்னா கல்யாணம் பண்ணிக்க எல்லாம் போடும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறாய் அதுக்கு நீ பிராங்கா பதில் சொல்லணும் எஸ் பணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற பணம் பிசாஸ் கையில இருக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஆயுதம் மறந்து போய் கடவுள் அதை மனுஷன் கையில கொடுத்துட்டான் கரெக்ட் நானும் அதைத்தான் நினைக்கிறேன் அதனால கேஷ் பாக்ஸ் சாவியை சாந்தி கிட்ட கொடு சார் எல்லா கணக்கு வழக்குகளையும் சாந்தி கிட்ட ஒப்படைச்சிரு இனிமே சாந்தி தான் கேஷியர் நீ சாதாரண குமாஸ்தர் ஏன் இந்த முடிவு நான் என்ன தப்பு செய்தேன் பிரபு பிசாசு கையில இருக்க வேண்டிய ஆயுதம் மனுஷன் கையில இருக்கிறது தப்புன்னு நீ தானே சொன்னேன் அதுவே ஒரு தப்பானவன் கையில இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்தா முடியும் நீ இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப பணங்களை டீல் பண்றது அவளுக்கு சரியில்லை அது கம்பெனிக்கே ஆபத்தா முடியும் அண்ணா நீ செய்யறது ரொம்ப அநியாயம் சாந்தி அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் உனக்கு இதெல்லாம் புரியாது பிரபு இனிமே இதை பத்தி நான் பேச விரும்பல யூ ஆர் டீப் ப்ரமோட்டர் பேலன்ஸ் கேஷ் எண்ணி கொடுத்துட்டு பொறுப்பு அவகிட்ட ஒப்படைச்சிரு யூ கேன் கோ இதுக்கே இப்படி அழுதினா வாழ்க்கையில வரப்போற மேடு பள்ளத்தை எப்படி தாங்குவேன் சொல்றேன் சாரி ஐம் சாரி பாத்தியா மறுபடியும் நான் அந்த நாக்காளியில உட்கார பாக்குறேன் சந்தி உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நீ தவறுதான் அந்த நாக்காளியில உட்கார்ந்துட்டேன் அதை பார்த்து நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் அப்படி ஒரு எண்ணத்தை நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இப்ப அந்த துடிப்பெல்லாம் அடங்கி உடங்கி நானே அந்த நாக்காளியை விட முடியாம வந்துச்சு பிளீஸ் டேக் யுவர் சீட் இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது வரவே கூடாது இப்ப என்னுடைய கடமை கணக்கு அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது கம்பளத்துக்காக கொடுத்த பணம் சரியா இருக்கான் எண்ணி பார்த்து தேவையில்லை உங்களை விட நாணயமானவர் இந்த ஆபீஸ்ல வேற யாருமே இருக்க முடியாது நான் இங்க இருந்தா நீ அழுதுகிட்டு தான் இருப்பேன் நான் போறேன் பைதபை நீ பதவி ஏத்தோன்னு உங்ககிட்ட சம்பளம் வாங்குற முதல்ல ஆள் நானா இருக்கட்டும் என் சம்பளம் கொடுக்குறியா தேங்க்யூ கணக்கில் ஒரு சந்தேகம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அப்புறம் பார்த்து 18, 19, 20 கணக்கு படி 12,000 இருக்கணும் 2,000 இருக்கு 10,000 என்ன தாத்தி கணக்குல 10,000 குறையுது நீ பிரபு சேர்ந்து கணக்கெல்லாம் சரிபார்த்துதானே வாங்கினேன் இல்ல எனக்கு பிரபு மேல நம்பிக்கை இருக்கு அதனால தான் கணக்கு பார்க்கல பைத்தியக்காரி
இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தானே பிரபு கிட்ட இருந்து போஸ்ட் மாத்தினேன். அவன பயங்கரமா ஏமாத்திட்டான். இருக்காது, இருக்கவே இருக்காது. சாந்தி, பிரபு கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தினால அவனுக்கு அதிகமா பண தேவை ஏற்பட்டு திருடனா மாறுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு கெட்ட பழக்கம் பல கெட்ட பழக்கங்களுக்கு தாய். அவன் தான் திருடி இருப்பாங்கிற எனக்கு சந்தேகமே இல்லை. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, பிரபு திருடான்னு மட்டும் சொல்லாத. சாந்தி, பணம் குறையிறது உண்மைதானே? ஆமா. காணாம போறதுக்கு வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்ல. பின்ன சாந்தி, இந்த பணத்துக்கு நீதான் வழி சொல்லணும். இப்பவே போய் பிரபு சந்திச்சு கேளு. என்னடா பிரபு, இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நல்ல வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு லேட்டா வீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு ஒரு திருப்பம், சீக்கிரம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். இத்தனை வருஷமா நான் பட்ட பாட்டுக்கு பலன் என்ன தெரியுமா? என்னடா சொல்றீங்க? ஒட்டுலமா பாத்தியா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? நல்ல புடவை வாங்கிட்டு வாடான்னு எத்தனை நாளா சொன்னேன், இன்னைக்கு தான் என்னால முடிஞ்சது. இதோட விலை என்ன தெரியுமோ? 3500 ரூபாய். அநாத ஆசிரமத்துக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன். இந்த ரசீது. அது மட்டும் இல்ல, பழைய கடன் 1500 ரூபாய் இருந்தது, அதையும் இன்னைக்கு தீர்த்துட்டேன். ஆக மொத்தம் இன்னைக்கு செலவு என்ன தெரியுமோ? 10500 ரூபாய். காணாம போன பணத்துக்கு கணக்கு இப்போ நல்லா புரியுது. ஒரு கெட்ட பழக்கம் பல கெட்ட பழக்கங்களுக்கு தாயன்னு அண்ணன் சொன்னது சரியா போச்சு. பிரபு, நீங்க இப்படிப்பட்டவராயிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பிரபு, நான் நினைக்கிறேன். பிரபு, உன் பழக்கம் எனக்கு தெரியாதா? உண்மை சொல்லு, எவ்வளவு செலவு பண்ண? 4 புடவையும் 350 ரூபாம்மா. 10 ரூபா டொனேஷன் கொடுத்தேன், 150 ரூபா பழைய பாக்கி கொடுத்துட்டேன், பாக்கி சம்பளம். ஆபீஸ்ல உள்ள எல்லாரையும் கூட்டி வச்சு திருட்டு போன பணத்துக்காக உன்னை விசாரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பணத்துக்கு மட்டும் நீ சரியான பதில் சொல்ல. நான் எதை வேண்டாலும் சந்திக்க தயாரா இருக்கேன், ஆனா திருட நம்பிக்கை துரோகிங்கிற பட்டத்தை மட்டும் தயவு செஞ்சு மேல சுமத்துறாதி. செய்யறதை செஞ்சு போட்டு ஏன் சார் இப்படி போய் சொல்றீங்க? நேற்றுக்கு ராத்திரி ஜிம்கான கிளப்ல 3 சீட்டு ஆடி ஏகப்பட்ட பணத்தை லாஸ் பண்ணாரு. இவ்வளவு பணம் ஏன் சார் உங்களுக்கு? மை காட் சார், எனக்கு சீட் ஆடவே தெரியாது. மணி, நான் உனக்கு என்ன பாத்திரம் வச்சிருக்கேன்? ஏன் இவ்வளவு பெரிய கதை தூக்கிய தலையில போடுறேன்? அப்படின்னா நான் போய் சொல்றேன் சொல்றீங்களா? நான் 2 கண்ணாலையும் பார்த்ததான் சொல்றேன். ராத்திரி 10 மணிக்கு சீட் ஆட ஆரம்பிச்சவர் பாக்கெட் மணி காலி ஆகிற வரைக்கும் ஆடுனீங்களே, இவ்வளவு பணம் ஏன் உங்களுக்கு? சாந்தி, சாந்தி, என் மேல வந்திருக்கிற பழிய பாத்தியா? உனக்கு தான் என்ன நல்லா தெரியும். நீயே சொல்லு, இந்த மாதிரி கேவலமான காரியத்தை நான் செய்வேன் சொல்லு. அண்ணா, நானே அவரை தனியா விசாரிச்சு முடிவு சொல்லு. பிரபு, என்னை நல்லா பாருங்க. நான் உங்களை உயிருக்குயிரை நேசிக்கிறேன் இல்லையா? கல்யாணத்துக்கு பிறகு மனைவிக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் நீங்களும் ஒருவர் தானே? அப்படின்னா என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க இல்லையா? உயிர் போனாலும் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல போற பதில்ல தான் நம்முடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு. நீங்க உண்மையா சொன்னா என்னால முடிஞ்சவருக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சொல்லுங்க, ஆபீஸ்ல இருந்து 10000 ரூபாய் எடுத்தது நீங்க தானே? சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல ஆரையா போக நான் இந்த பணத்தை எடுக்கவே இல்லை. இதுதான் உங்க முடிவான பதிலா? எஸ் எஸ். அண்ணா, இவர் பணத்தை மட்டும் எடுக்கல, இவரை நம்பினவங்க கிட்டயே போய் சொல்றாரு. இவருக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. இது ஒரு கிரிமினல் கேஸ். நியாயமா போலீஸ கூப்பிட்டுருக்கணும். நீ என் சொந்தக்காரங்கிறதுக்காக உன்னை மன்னிக்கிறேன். இன்னும் 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள பணத்தை கொண்டாந்து கட்டி. சோ நான் திருடேன்? யூ ஹேவ் அ டீம்.
சின்னவங்கன்னு இல்லாம காலத்துக்கு மேல போட்டுக்கிறியப்பா. சரிதான் சார், நாம கொள்ள மரியாதையும் மரியாதையும். அது சரி. ஆமா, உன் கல்யாண விஷயமா உங்க அண்ணன் வந்து பேச போறான்னு சொன்ன. வருவாரு. அதுல பாருங்க, ஒரே ஒரு விஷயங்க, எங்க அண்ணன் கிட்ட நிறைய தொழிலாளிங்க வேலை பண்றாங்க மெட்ராஸ்ல. அவங்க கிட்ட பேசி பேசி இவருக்கும் பாஷை ஒரு மாதிரியா மாறி போயிடுச்சு. பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒண்ணு இல்ல, நக்கல நட்டு நைனா பட்டை சவாரி பம்டி, இந்த ஆறு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க சொல்லிட்டு போறீங்க. நீங்க தானங்க கல்யாண மாப்பிள்ள, உங்க அண்ணனை பத்தி எனக்கு நாங்க கவலை. கரெக்ட், நான் கால் எடுத்துட்டேன்ல, நீங்களும் எடுக்கலாமே. ஆமாங்க. டாக்டர் சோமாரி, அசல் நாட்டு பொறுத்த மாதிரி இருக்க. நீதான் அண்ணன்னு சொல்லிருக்கேன், உனக்கு பொண்ணை கொடுக்க சம்மதிச்சுட்டாரு, உன் கல்யாண விஷயமா தான் பேச போறோம். வா. இவர்தான் எங்க அண்ணன். நமஸ்காரம். வணக்கம் வாத்தியாரே. வாத்தியாரா? நான் லேண்ட் லார்டுங்க. நீங்க சொல்லலையா அதெல்லாம்? நமக்கு எல்லாரும் வாத்தியார் தான். நீ வாத்தியாரு, இவரு வாத்தியாரு, நான் உனக்கு வாத்தியாரு, நீ எனக்கு வாத்தியார். என்னங்க அது, யாருக்கு யார் வாத்தியாருன்னு புரியல. ஒண்ணு இல்லைங்க, இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும், உங்ககிட்ட இருந்து அவர் கத்துக்கணும். உலகமே இப்படிதான், எல்லாரும் வாத்தியாரு. ரொம்ப படிச்சிருக்காரு அவரு. அவளுங்களா? ஏங்க இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குதுங்க. கோயில் திருவிழாவில் யார பற்றி பார்த்துருக்கீங்களா? இப்பதாங்க கவனம் வந்தது. ஒரு வலி வலிச்சு தம் அடிக்கிற சுகம் இருக்குது, அது தனி ஜோர். ஆனா இது உனக்காவதான். இந்த லட்சத்துல பஞ்சகச்சம் நமக்கு அந்த லுங்கி கட்டிக்கின்னு முண்டா பாணியன் போட்டுக்கின்னு தலையில மஃப்ளர் சுத்திக்கின்னு அதான் பிடிக்கும். ஆனா இது உனக்காவதான். ஏங்க எல்லாம் எனக்காவதா எனக்காவதான்றாரு? அவர் உடம்புக்குன்னு ஒண்ணு இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார், என்ன கேட்காதீங்க. நான் பிரதர் சேம் சைட் கோல் போடுற பத்தியா, நீ உல்டா பட்டா வேலை செய்யாத. ஐயோ, உல்டா பட்டான்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உல்டா பட்டாலும் புரியலையா? சத்தியமா தெரியல. இதுக்குதான் சின்ன வயசுலயே காலேஜ்ல படிச்சிருக்கோம் சொல்றது. நீங்க ஆயிரம்தான் சொல்லுங்க, இவரை உங்க அண்ணன் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் தம்பியும் ஒத்துப்பாங்களா? உங்களுக்குள்ள எப்படியாவது உல்டா பட்டா ஆயிருங்களா? எனக்கு என்ன வந்தது? சும்மா லேட் பண்ணாதம்மா, ஐசா பைசான்னு காரியத்தை முடிச்சு கண்ணாரத்துக்கு டேட் வை. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பூரண சம்மதமா? நாம இப்படி கேட்டுங்கண்ணா சம்மதமா? ஆப்ல இன்ன ரெண்டு பேரும் இல்லைங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். அவர் எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன வரவாகணும்? மாப்பிள்ளதான். பாரியா மாமனாரு, சும்மா வள வளவு பேசிக்கிட்டே இருக்காத. வடகணக்கு ராகி மாதிரி கண்ணாரத்துக்கு டேட் வை, ஊட்ட காலி பண்ணு, குடும்பம் நடத்தாவல. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. 20ஆம் தேதி நிச்சயதாம்பரம் வச்சுக்கலாம். நீங்க கல்யாணத்துக்கு இருக்கணும், ஏன்னா கூட பிறந்தது. புடுங்க சார், ஏதாவது உளறிக்கிட்டு. ஏண்டா அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ உட்காந்து பேசுறதா? வர போலாம். நீ என்னடா மாமனா கூட பேசிருக்கிற, நீ ஏன் மத்தியில பம்பி வச்சுக்கிற? வரமா. என்னங்கடா இது, இவங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் தம்பின்றானுங்க, போடா வாடான்னு பேசிக்கிறானுங்க, என்ன இப்படி பம்பி அடிக்கிறானுங்க. ஐயோ, எனக்கு அந்த பாஷை வந்துருச்சே கடவுளே. கண்ணாருண் கழுத்து நீட்டா. என்ன சித்தப்பாது, என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? வியாபார விஷயமா லட்சம் ரூபாய் கடன் கட்டிருந்தேன், அதை பத்தி நீங்க பேசலாம்னு சொன்னேன். அதனாலதான் உங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து மாலையும் கைமா வந்துட்டேன். அருண், இது வரைக்கும் மாலைக்காக 250 ரூபாய் செலவு பண்ணிருக்கண்டா, அதை மட்டும் மனசுல ஓரமா ஒதுக்கி வச்சு நினைச்சு பாடுறா. உங்களை யார் வாங்க சொன்னா? சித்தப்பா, இந்த கம்பெனிக்கு முதலாளி நானும் அப்பாவும் இல்ல, அவர் வெளியூர்ல இருக்காரு. அவர் ஒரு மாதிரி. இந்த நிலைமையில அவரையும் கேட்காம அப்பா கிட்டையும் சொல்லாம உங்களுக்கு எப்படி பணம் தர்றது? உங்க அப்பனுக்கு நான் தம்பியா பிறந்த பார், என்ன இந்த மாலையால அடிக்கணும்டா. வேற எவனுக்காவது தம்பியா பிறந்திருந்தாவது மார்வாடி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிருக்கலாம். இதையதான் அவரு சொல்றாரு. என்னன்னு இப்படி ஒருத்த எனக்கு தம்பியா பிறந்தானேன்னு. கடைசியா மாலைய கையில வச்சுக்கிட்டு கேக்குற, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த 100,000 ரூபாய் எனக்கு கைமாத்தா கொடு, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். கரெக்டா திருப்பி தந்துருவீங்களா? நிச்சயமா திருப்பி கொடுக்குறேன் கண்ணா. இது அப்பாவுக்கு தெரியாம நடக்கிற விஷயம். கரெக்டா 10 நாள்ல திருப்பி தந்துடணும். நாளை காலையில ஆபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு போங்க. ஆபீஸ் வந்துச்சா? அவன் எங்க வர போறான்? அவனை தான் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அவர் கட்ட வேண்டிய பணம், அவன் கையாண்ட பணம் எல்லாத்தையும் உங்க அம்மா சேர்த்து கட்டிட்டாங்க. அம்மா கேது அவள பணம் எதையோ அடகு வச்சு எப்படியோ கட்டினாங்க. பிரச்சனை முடிஞ்சது விடு. என்ன திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திகச்சு நின்னுட்டே? எங்க நகை எல்லாம்? அது உன் நகை இல்லடி,
இந்த வீட்டு பரம்பரை சொத்து என் மகனுக்கு சேர வேண்டிய போனா போதுன்னு உனக்கு கொடுத்தா உரிமையா கொண்டாடு அம்மா அது அவங்க நகையாவே இருக்கட்டும் இன்னும் ரெண்டு நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லு முடியாது எனக்கு இப்பவே வேணும் இத பாருடி இந்த அதிகாரம் எல்லாம் உன் புருஷன் வீட்டுல வச்சுக்க அங்கதான் நான் தலை தூக்க முடியாத அளவுக்கு தீராத அவமானத்தை தேடி வச்சுட்டாரே இந்த பெரிய மனுஷன் புருஷன் வீடு எனக்கு சொர்க்கமாவா இருக்குது இல்லம்மா நரகமாதான் இருக்குது எனக்கு போட்ட நகையெல்லாம் அடமானம் வச்சு உன் பிள்ளைய ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தி வச்சிருக்கியே இதுதான் வாழற உன் பொண்ணுக்கு நீ செய்யற வக்கணையாமா என்னடி சொன்னேன் மறுபடியும் சொல்றேன் உன் புள்ள அயோக்கிய திருடு பாய்விடு அவங்கதான் ஏதோ தெரியாம பேசிட்டாங்க ஆயிரம்தான் இருந்தாலும் இன்னொருத்த சம்சாரத்தை நீ கை நீட்டி அடிக்கிறது தப்புமா என்னண்ணே அவங்க இவங்க போட்டு பேசுற ஏன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற நீ செஞ்ச குத்தம் உன் மனசையா இருக்குதா இல்லைங்க நீங்க தான சொன்னீங்க உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு உங்க வார்த்தையை நான் காப்பாத்துறேன் வார்த்தையை காப்பாத்தி பிரயோஜனம் இல்ல முதல்ல ஒழுக்கத்தை காப்பாத்திட்டேன் இந்த குடும்பம் கௌரவமா இருக்கணுங்கிறத என்னோட ஆசை அதனாலதான் திரும்பி வீடு தேடி வந்திருக்கேன் அம்மா நீ என்ன அடிச்சுட்ட நான் என்ன செஞ்சுட்டு வந்தேன் தெரியுமா நீ அடகு வச்ச நகை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கேன் என்னம்மா அப்படி பாக்குற நீ எனக்கு தீதரமா கொடுத்த பணத்துல இருந்தா இந்த நகை எல்லாம் மீட்டு வந்திருக்கேன் இந்த இது உன் மகன் கிட்ட கொடு அவர் என்ன வேணாலும் செய்ய சொல்லு ஆனா திருடறதால மட்டும் வேணாம்னு சொல்லுவேன் பிரபு நீ ஒரு தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியல ஆனா எல்லாரும் உன்னை பத்தி தப்பாவே பேசுகிறாங்க என்னடா என்ன நடந்தது எங்கிட்டு சொல்ல மாட்டியா ஓமேலாளையா சொல்றம்மா நான் சாகர வரைக்கும் தப்பே செய்ய மாட்டேம்மா தப்பே செய்ய மாட்டேன் தெரிஞ்சுக்கிறேன் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே மயிலை பார்த்து கரடி என்பான் மானை பார்த்து வேங்கை என்பான் குயிலை பார்த்து ஆந்தை என்பான் அதையும் சில பேர் உண்மை என்பான் யானையை பார்த்து குருடனை போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரை ஏற கரைக்கு அவனும் வந்து விட்டான் கடலில் நான் தான் விழுந்து விட்டேன் சொல்லி அழுதால் தீர்ந்து விடும்
சொல்லத்தானே வார்த்தை இல்லை அதை சொல்லத்தானே வார்த்தை இல்லை உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே ஒரு லட்சம் ரூபாய் செக் பத்து நாள்ல திருப்பி கொடுத்துடணும் நிச்சயமா கொடுத்துறேன்டா அது சரி ஆபீஸ்க்கு தானே வரட்டும் எங்கேயே வந்தீங்க வந்திருப்பா அங்க கொலைகாரங்க எல்லாம் இருக்கானுங்க எதுக்கு அங்க போகணும்னு வீட்டுக்கு வந்துட்டேன் கொலகாரங்க இருக்கானுங்களா யார சொத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அருள் வழக்கமா வளர மாட்டேன் அப்படி வளர்க்கிறேன் சித்தப்பா நீங்க எதையோ மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க அப்பதான் செக்க கொடுப்பேன் அறிவு கட்டுவே நான் ஒரு அறிவு கட்டுவே எம்பாயாலேயே நான் மம்பல மாட்டிட்டேன் அருண் நான் சொல்லிடுறேன்டா ஆனா ஒண்ணு அதை நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு சரி சத்தியமா சொல்றது இல்ல சொல்லுங்க நம்ம ஆபீஸ்ல பிரபு இல்ல பிரபு அவன் தான் கொலகாரன் ஆமா ரவுடி ரங்கன் எனக்கு ஒரு எதிரி இருந்தான் அவனுக்கும் பிரபுக்கும் சண்டை போல இருக்கு ஒரு நாள் பார்க்கல பிரபு கத்திய எடுத்து சதக் சதக்குன்னு ரவுடி ரங்கனை குத்திட்டான் ஆல் ஸ்பாட்லயே அவுட் நீங்க ஏன் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது பக்கத்துல இருந்து பார்த்தவன் தெரிஞ்சா கோர்ட் ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலையணும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் அதனாலதான் ஒதுங்கிட்டேன் ஏய் அருண் கண்ணா இதெல்லாம் வெளியே நீ யாருக்கிட்டயும் சொல்லிடாத சத்தியம் பண்ணிருக்கேன் சொல்ல மாட்டேன் செக்க குடுத்துறா நான் வர்க்கா கண்ணு திருடன் பிறந்தது ஏன் காலையில என் உயிரை வாங்குறீங்க யார் நீங்க பக்கத்து ரூம்ல குடி பக்கத்து ரூம்ல என்ன குடிக்க சொல்றீங்களா நான் குடி ஓ நீங்க குடி இருக்கீங்களா அது அது நான் மனுஷன் பத்தி ஆராய்ச்சி செய்து பெரிய புத்தகம் எழுத போகுது அதனாலதான் இந்த கேள்வி எல்லாம் கேக்குது ஓ மனுஷனை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பெரிய புத்தகம் எழுத போறீங்களா அது அது நல்ல அறுப்பு கேஸ் தான் அது சரி உன் பேர் என்ன சொல்றது நான் சொல்லலீங்களா இப்போ சொல்லு பிரபு ஆ பர்ப்பு சார் அது சாம்பாருக்கு போடுறது இது என் பேர் பிரபு பர்ப்பு வெரி குட் நேம் வெரி குட் நேம் எந்த ஊரு பெங்களூர் என்ன தொழில் சார் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் ஏன் கேக்குறீங்க மனுஷ ஆராய்ச்சி பெரிய புத்தகம் கேள்வி என்ன பிரபு ஐயா கிட்ட என்ன தகராறு ஐயாவா யாரு எனக்கு ரொம்ப வேண்டியவர் பெரிய கோடீஸ்வரர் மேனேஜர் இந்த ஆளு பேரு தெரியுது பருப்பு ஊரு தெரியுது பெங்களூரு தொழில் என்ன தொழில் ஒண்ணு இல்ல இப்ப கொஞ்ச நாள் சும்மா தான் இருக்காரு அவங்க வழக்கமா இந்த ரூம்ல தான் தங்குறது அதனால இன்னைக்கு மட்டும் இந்த ரூம காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போலீஸ் நான் காலி பண்ணிட்டு வரேன் அவரப்படுத்துறேன் அந்த பக்கம் எக்ஸென்ட்ரிக் இந்த பக்கம் கிளப் டான்சர் என்னடா ரூம்லயே டான்ஸ் ஆடுறாளா என்ன சத்தம் எனக்கு பயமா இருக்கு எனக்கு தான் பயமா இருக்கு உள்ள வரீங்களா ஏன் ரூம்ல என்னமோ சத்தம் கேக்குது திருடுனா பெய்யான்னு புரியல ரூம் செக் பண்ணி பாருங்க என்ன
இங்க திருடன் இல்ல பேயும் இல்ல நீ தான் இருக்கற வெளியா போறீங்க வேற இத பாருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க ஏ படுத்துங்க சார் வாட் இங்க படுக்கறதா அம்மாடி ஐயோ இதெல்லாம் கனவு குட்டி இருக்கு நான் தான் போட்டேன் ஏன் தான் இப்படி பயப்படுறீங்க நான் என்ன உங்களுக்கு தூக்கி அமுழுகிடுவேன் இங்க படுத்துங்க சார் இங்கயா கடவுளே मैनेजरे पाक ரொம்ப விசித்திரமான கேஸா இருக்கு ஆமா சார் நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டேன் இதோ அவ வச்சிட்டு போன பணம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு நான் வரேன் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் மிஸ்டர் பர்பு மத்தவ
எல்லாம் காசுக்கு ஆசைப்படாத முதல் ஆளு ஃபர்ஸ்ட் மேன் நான் ஒன்னு தான் பார்க்கணும் என்ன சொல்றீங்க அதை பாரு சார் இந்த பொண்ணு நேத்து ராத்திரி இந்த பொண்ணு ஒரு ரூமுக்கு வந்தது அங்க நடந்தது எல்லாம் நான் செட்டப் பண்ண டிராமா என் ரிக்வெஸ்ட் பேர்ல தான் அந்த பொண்ணு அப்படி செய்தது நான் ஒரு ரிச் மேன் ஆனா நோ புள்ளே நோ குட்டி ஒரு வாரிசு வேணும் அதுக்காக நான் ரொம்ப நாளா ஒரு நல்ல யோகியமான பையன் கிடைக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருது முதலாளி நம்ம கல்யாணம்
நாளைக்கு வாமா நாயடு ஹோட்டலில் டபுள் ரூம் எடுத்தேன் நாளைக்கு வாமா நமக்கு துணையா அரவாடையும் கூப்பிட்டு போதாமா மஞ்சே நா மனசு இந்த மாப்பிள்ளை புதுசு எப்பண்டி செப்பண்டி நம்ம கல்யாணம் அறையே மண்டி நீங்க எப்படி வச்சாரு உத்தமன் என் தங்கச்சி புருஷன் இவர் என் தங்கச்சி மாமனார் ரொம்ப நாளா தேடி நமக்கு ரொம்ப வேண்டிய ஃபேமிலில நல்ல ஆளு கிடைச்சிருக்குது வெரி குட் வெரி குட் நீங்க பேசிக்கிட்டு இருக்குது நான் இதோ வந்து பிரபு நீ பெரிய ஆள் தேங்க்யூ சரியான புத்திசாலி தேங்க்யூ வெரி மச் இந்த நாடகத்தோட நோக்கம் பிரபு முதலாளிக்கு வாரிசு ஆபீஸுக்கு ஜெனரல் மேனேஜர் இனிமே ஆபீஸ்ல அவன் வச்சதுதான் சட்டம் சொன்னதுதான் வேதம் அவன் ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் போட்டிருக்கான் எப்படியோ முதலாளியை ஏமாத்தி மயக்கிட்டான் இந்த பதவி எத்தனை நாளைக்கு தான் நிலைச்சிருக்க போறோம் பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கை பூராவும் இப்படியேதான் போய்கிட்டு இருக்குமா ஒழுக்கமே இல்லாத ஒருத்தன் இந்த ஊரே முடிவு செஞ்சு அவனை விரட்டிச்சு அவனே ரொம்ப ஒழுக்கமானவரா நடிச்சு ஒரு பெரிய இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நாடகத்தோட நோக்கம் என்ன பழி வாங்குறதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது என்னதான் செய்யறான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் யாராவது வான்னு சொல்லக்கூடாதா அடேடு பிரபு ஐயாவா வாங்க 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 ரொம்ப நாளாச்சு உட்காருங்க காபி சாப்பிடுங்க சமம் இல்ல ஒரு ஊர்ல நாலு குருடர்கள் இருந்தாங்களாம் அவங்களுக்குள்ள ஒரு நாள் பெரிய டிஸ்கஷன் எதை பத்தி யானை எப்படி இருக்குங்கிறத பத்தி அந்த சமயத்துல பாரு அந்த ஊருக்கு ஒரு யானை வந்துருச்சு இந்த நாலு பேரும் போய் அந்த ஆணைய ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தொட்டு பார்த்தாங்களாம் தும்பி கைய தொட்டு பார்த்தோம்னு சொன்னானா ஆணை உலக்க மாதிரி இருக்கும்னு உலக்க மாதிரின்னு யாரு சொன்னா முதல் குருடன் வால் பக்கம் தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை தொடப்ப கட்ட மாதிரி இருக்கும்னு தொடப்ப கட்ட யாரு சொன்னா ரெண்டாவது குருடன் காதை தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை முறம் மாதிரி இருக்கும்னு முறம் மாதிரின்னு யாரு சொன்னா அவன் தான் மூணாவது குருடன் யானையை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவன் அவன் கண்டபடி உழறி இருக்கான் நல்ல கதை ஆனா ஒரு திருத்தம் யானைய பார்த்த நாலு பேரும் கண் இல்லாதவங்க நரிய பார்த்த நாங்க கண் படைச்சவங்க போய் வேலையை பாடுறேன்
வாடா பிரபு. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போய் பார்த்தேன். நீ அங்க இல்ல. ஏம்மா இங்க வந்த? பெத்த தாய்க்கு சோறு போட கூட வழி இல்லாம தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சா பாத்தியா? ஊர்ல உள்ளவங்க என்ன கேவலமா பேச மாட்டாங்க. நான் இப்ப நல்ல நிலைமையில வந்திருக்கேன். வா வீட்டுக்கு போலாம். இல்லடா நான் இப்ப வர முடியாது. ஏம்மா? உன் தங்கச்சி முழுகாம இருக்க. அம்மா சொல்றது உண்மையாமா? நீ தயாரா போறியா? இப்பதாமா உன்ன ஒரு குழந்தை நினைச்சிட்டேன். இந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு தாயா? அம்மா, என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உனக்கு. நீ வேணா பாரு, நான் சொல்றபடி உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு யார் பேரையும் வைக்க கூடாது. நம்ம அப்பா பேரை தான் வைக்கணும். இல்ல, என் பிறந்த வீட்டு ஞாபகமே என் பிள்ளைக்கு வரக்கூடாது. விமலா, குடி போய் திருடு ஏமாத்து இதுதான் நீ எனக்கு சேர்த்து வச்ச சொத்து. இதெல்லாம் இந்த தலைமுறையோடய ஒழியட்டும். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கேடுகட்ட மாமா இருந்தாங்கறதே தெரியாம போகட்டும். நீ என் குழந்தைய பார்க்க வராதே. குழந்தைய நான் பார்க்க கூடாதா? என் மருமகளை நான் வந்து பார்க்கறேன். பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு இவ பையனுக்கு தானா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? சம்பந்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். கழுத கழுத என் எச்சி பால் குடிச்சு வளர்ந்த கழுத உனக்கு அவ்வளவு தூக்குறான். பாக்குறேன், யார் யாரா வந்து பாக்கலாம்? நானும் பாக்குறேன். பாக்கிறேன். தங்கச்சிக்கு முதல் பிரசவம், ஜாக்கிரதையா பாத்துக்க. கூப்பிட்டீங்க என்ன மேடம்? Take your seat. இந்த ஆபீஸ்க்கு வந்த உடனே முதல்ல உங்க ரெண்டு பேரையும் நான் சந்திக்கணும்னு நினைச்சேன். மிஸ்டர் மணி, பேங்க்கு செக்ஸ் எழுதுறது நீங்க தானே? எஸ் சார். எந்த கையால் எழுதுவீங்க? என்ன சார் கேள்வி? எந்த கையால் எழுதுவீங்க? இந்த கையா? அடே, கல் வச்ச செயின் மோதிரம் ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஏது இது? மாமனார் வீட்டுல கொடுத்தது. மாமனார் வீட்டுல கொடுத்தாங்களா? கடுக்கன் தங்க சங்கிலி. ஓ, புலினகம். இது ஏது? மாமியார் வீட்டுல கொடுத்தது. மாமியார் வீட்டுல நிறைய சொத்து சேர்த்திருக்கீங்களே. ஏதோ அடே, ரோலக்ஸ் வாட்சா? இது ஏது? மனைவி கொடுத்தது. ஏயா, சொத்துக்கு கணக்கு கேட்டா மாமியார் பேரையும் மனைவி பேரையுமா சொல்றேன்? மிஸ்டர் மணி, ஒருத்தருக்கு திடீர்னு பணம் வர்றதா இருந்தா ஒண்ணு திருடி இருக்கணும், இல்லாட்டி லஞ்சம் வாங்கியிருக்கணும். அப்பா, அந்த 10,000 ரூபாய் நீ தானே எடுத்த? யார பார்த்து தர்ந்த கேள்வி கேக்குறீங்க? திடீர்னு ஆபீஸ்ல வந்துட்டா நீ எவ்வளவு பேச நடத்தமா? என்ன மாதிரி ஒரு நாளை எடுத்து அந்த ஆபீஸ்ல யாருமே கிடையாது சார். திடீர்னு இப்படி பழி போட்டு பேசுறது ரொம்ப அநியாயம், அக்கிரமம். ஐயோ, 4 காசு இருந்தா பொறுக்காத நம்ம ஆளுக்கு. 10,000 ரூபாய் யார் எடுத்தா? கத்தியமா நான் தான் எடுத்தேன். எழுந்து, 10,000 ரூபாய் யார் எடுத்தா? சத்தியமா நான் தான் எடுத்தேன். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? வறுமையிலேயே வாடிக்கிட்டு இருந்த இவருக்கு இவ்வளவு சொத்து எப்படி சேர்ந்துருக்கு? சீட்டையே தொட்டு பார்க்காத என்ன ஜிம் கார கிளப்ல சீட்டு விளையாண்டேன் இவன் சொன்னான். மிஸ் சாந்தி, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போற தெரியுமா? என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ எடுத்த பணத்தை மறுபடி நீ தான் கட்டணும். You can go.
நீங்க உண்மையே தான பேசுவீங்க. ஆமா சார். லெட்ஜர்ல பேங்க் பேலன்ஸ் 6 லட்சம் ரூபாய் எழுதி. பேங்க்ல இருந்து வந்த ஸ்டேட்மென்ட்ல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. லட்சம் ரூபாய் என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம அருண் சார் இருக்காரு. அவர்தான் லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி எடுத்துட்டு போனார் சார். நீங்களே போய் மிஸ்டர் அருண் வர சொல்லுங்க. ஆ ஒப்படைக்கணும். நீ சொந்தக்காரங்கிறதுனால ஒன்ன மன்னிக்கிறேன். இன்னும் 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள லட்சம் ரூபாயை கொண்டு வந்து டேபிள்ல வைக்கணும். Do you understand? You can go. No, no. இது கிரிமினல் கேஸ். கம்பெனி பணத்தை எடுத்து சொந்தக்காரனுக்கு கொடுக்கிறது பெரிய தப்பு. அவனை சும்மா விடக்கூடாது. நோ நோ, இது எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. என்கரேஜ் பண்ண நம்ம பிசினஸ் என்ன ஆகுது? நீ போலீஸ் போன் பண்றது, அருண் அரெஸ்ட் பண்றது. அருண் ரொம்ப நல்லவன். ஏதோ தவறுதான் அப்படி நடந்துட்டான். அவனை அரெஸ்ட் பண்ண என் தங்கச்சி குடும்பமே தடுமாறி போயிட்டு. இது பிசினஸ், இதுல சென்டிமெண்ட் கேடம் கிடையாது. ஐ அம் சாரி, ஹி மஸ்ட் கோ டு ஜெயில். எந்த கையில என் தங்கச்சி கையை இணைச்சு தாரவாத்து கொடுத்தனோ அந்த கையில விளங்க மாட்டுற காட்சியை பாக்குறத விட நான் குருடனா போறதுமே. உத்தம ஒழுக்கமான யோக்கியமானவன் என்ன அடிக்கடி போயிடுவீங்களே, அதுக்கு விரையா இல்லை. பிச்சையா கேட்கறேன், எனக்காகவாவது அருணை மன்னிச்சிருங்க பிளீஸ். ஆல் ரைட், உனக்காக நான் அவனை மன்னிக்குது. பட் ஒன் கண்டிஷன், நாளையில இருந்து அவன் வேலைக்கு வரக்கூடாது சார். இது என் ஆர்டர். நீ அவன் வீட்டுக்கு போகுது, அருண் கிட்ட இருந்து ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு வர. நான் பணத்தை எடுத்து சொந்தத்துக்கு உபயோகப்படுத்திக்கல, எந்த வித தப்பான காரியத்துக்கு செலவு பண்ணல. ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன், நிச்சயம் பணம் திரும்பி வந்தோம். பல லட்சம் இந்த கம்பெனிக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கேன், தற்காலிகமா ஒருத்தர் கடன் கொடுத்தது தப்பா? விஷயம் அது இல்லப்பா, என்ன பழி வாங்கணுங்கிற வெறியில சாதாரண விஷயத்தை கூட மலையாக்குறான். உங்க எல்லாரையும் விட அவனை எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு யானை மாதிரி குறி வச்சவங்களை நசுக்காம விட மாட்டான். எங்க வந்த? என்ன விஷயம்? அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. உனக்கு புரியாத விஷயம் கூட உலகத்துல இருக்கா? சரி சரி, விஷயத்தை சொல்லு. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வேணும். என்ன கடிதம்? அந்த லட்சம் ரூபாய் சம்பந்தமா? ஓஹோ, புரியுது புரியுது. ஆபீஸ்ல இருந்து எடுத்த பணத்தை 10 நாள்ல திருப்பி தரேன்னு வாயால தானே சொன்னேன். அப்படி சொல்லலன்னு பின்னாடி சொல்லிட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்காக தவணை கடிதம் எழுதி வாங்க வந்தியா, இல்ல நான் செஞ்ச காரியத்துக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்க வந்தியா? கமான், உட்கார். எதுவா இருந்தாலும் சரி, உன் கையால எடு, கையெழுத்து போறேன். அப்பா, அதோ பிரபு எழுதிக்கிட்டு இருக்கானே, அந்த கடிதம் தான் அவனுக்கு என் மேல உள்ள வெறுப்பினுடைய அளவுகோல். அது தவண கடிதமா இருந்தா விரோதம் ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டதா சிரமப்படுத்தி எழுதியிருந்தா அளவு கிடந்த விரோதம் இருக்குன்னு அர்த்தம். நல்ல காரியம் செஞ்சிருக்கேன். அப்பா, பிரபு மனசுல இருக்கிறது வெறுப்பு விரோதமும் இல்லப்பா, தீராத பகையே இருக்கு. பிரபு எழுதி இருக்கிறது மன்னிப்பு கடிதமும் தவண கடிதமும் இல்ல, ராஜினாமா கடிதம். ராஜினாமா கடிதமா? ஆமா நிர்மலா, என்கிட்ட வேலை செஞ்ச உங்க அண்ணன் மிஸ்டர் பிரபு என்னையே டிஸ்மிஸ் பண்ணிருக்கான். ஐ அம் சாரி, பண்ணிருக்காரு.
பகையினுடைய ஆழம் இப்ப புரியுதா? பிரபு, இன்னைக்கு உன் வாழ்க்கையில பெரிய வெற்றி கிடைச்ச நாள் கொண்டாடு. மிஸ்டர் அருண், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இது என்னுடைய முடிவு அல்ல, முதலாளியினுடைய முடிவு. ஒண்ணும் பதவியை ராஜினாமா செய்யணும், இல்லாட்டி போனா நீ ஜெயிலுக்கு போகணும். நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம், ராஜினாமா செய்யறதையுமே. இது முதலாளியோட முடிவு இல்ல, உன்னோட முடிவு. பிரபு, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, யானை விழுந்தா தவளை கூட ஏறித்தாண்டா மிதிக்கும், ஆனா இந்த யானை எப்பவுமே விழுந்து கிடக்காது. புதுசா வாங்கி அதை லாண்டில போட்டு எடுத்துட்டு வரீங்க. தேங்காய் பழம்லாம் என்னமோ குறையதே குறையதேன்னு பாத்தேங்க, உங்க காதுல பூ குறையுது. இந்தாங்க வச்சுங்க. மாமனாருக்கு எப்போ டமாஸ்தா மாப்ள? என்ன வச்சாரு? இன்னையா ரெண்டு பேருமே இது வந்து தாலி கட்டி முடியற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருக்கேன். இவரே நம்ம ஊர் ஜல்தரங்க நாயுடைய மூத்த மருமக, வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன். வணக்கம் வாஜாரு. அவர் வாத்தியார் இல்லைங்க, வெண்ணெய் கடை வச்சிருக்காரு. இருக்கட்டுமே, வெண்ணெய் கடை வாத்தியாரு இப்ப என்ன? இப்ப ஆமா, கல்யாண செலவெல்லாம் யாரு பொறுப்பு? நல்லா கேள்வி கேட்டப்பா. நம்மளும் என்ன இருக்கு இந்த வித்தியாசம் எல்லாம்? எல்லாம் அட்ஜஸ்ட் செய்துப்போம். ஆளுக்கு பாதிக்கு பாதி. இத பாருங்க, இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. பூரா செலவா மாப்பிள்ள வீட்டுக்கார தான் சேர்ந்தது, அதானே நம்ம வழக்கம். நாங்களா வைக்கம்? அந்த வைக்கிறது தான் மாட்டி தலைங்களேன். வயக்கமா அப்படி சொல்லுதான் நமக்கு பைக்கம்? எங்க உங்க பூர்வீகம் எது? அப்படி கேள்னா, இந்த காசி மோட்டு பீஸ் கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுதானா, சோத்து கை பக்கம் டொம்மி குப்பம் டொம்மி குப்பம். என்னங்க இதெல்லாம் பம்ப்டி அடிக்கிற மாதிரி இல்ல? அதான் நக்கல், ரொம்ப பேசினா நட்டு கழிஞ்சிரும். என்னங்க இதுன்னு கேட்டீங்களே, எப்படி சரமாரியா வருது பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்காதீங்க, விடுங்க. நான் கேட்டது தப்பு தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க எங்க அண்ணன் கிட்ட தொழிலாளிகளா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி பேசி இந்த பயக்கம் வயக்கம் நட்டு நக்கல். சரி விடுங்க. ராதகிரி, இந்த துணி அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு. மாப்பிள இப்படி வாங்க. மாப்பிள என் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி இத வாங்கிக்கீங்க. என்னங்கடா இது? ஆரம்பத்திலிருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டியாவே இருக்குது. அவர் மாப்பிள்ளை தானே காலில் விழுனாரு. நீ மாப்பிள்ளை அண்ணன், இவ்வளவு பெரிய உடம்பை வச்சுன்னு வடக்கு வடக்குன்னு உழறிய. எவனா மாப்பிள்ளை? அண்ணங்காரன் அண்ணங்காரன், லுச்சாதனமா பேசாத. நான் தான கைத மாப்பிள்ளை. நீ கைதே மாப்பிள்ளையா? எட்டு உதைப்ப கைதுதான். சுமாரா சோமாரி, ராதாவை கட்டுத்தரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்த பாக்குறியா? ரவாலாடு ராதாவுக்கு நான் தானா தாலி கட்ட போறேன்? நமக்குள்ள ஏன் சண்டை? ஒத்துமையா போடுவோம். நான் ராதாவுக்கு தாலி கட்டுறேன், நீ ரவாலாட்டுக்கு தாலி கட்டு. அதெல்லாம் இந்த வருஷம் நீங்க வாங்க போற ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோப்பை தான் நான் இங்க வச்சு போறேன். மேல நம்ம வெட்டிங் போட்டோம். இந்த வருஷமா இவனுக்கு செகண்ட் பிரைஸ் தான். நீங்க என்ன சொல்றீங்க பிரகாஷ்? அருண் கார் ரேஸ்ல கலந்துக்க போறாங்க. யார் சொன்னது? ரேஸ் கிளப் போர்டு சொல்லுது. என்ன வளர்றீங்க? இப்ப நான் ரேஸ் கிளப் போர்டு பார்த்துட்டு தான் வர ரீட்டா. போட்டியில கலந்துக்க போறவங்க லிஸ்ட்ல அருண் பேர் தான் முதல்ல இருக்கு. நோ நோ, நான் இதை நம்பவே மாட்டேன். நம்ப என்ன போர்டு வந்து பாரு ரீட்டா. இவன் சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா வாடா போடா. நமஸ்காரம், குட் மார்னிங். ஓகே வாங்க ஐயா. எங்க இவ்வளவு தூரம் கார் ரேஸ் நடக்கிறது? வருஷா வருஷம் கார் ரேஸ் நடக்கும் போதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல லீவ் வர்றது வழக்கம். இந்த வருஷம் எப்படியோ? முன்ன அருண் இருந்தாரு, அவருக்காக லீவ் விட்டாங்க. இப்பதான் அவர் இல்லையே. என்ன இருந்தாலும் மாஜி மேனேஜர் இல்லையா, அவரே ரேஸ்ல கலந்துக்கும் போது நாம ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படி? என்னையே சொல்றேன், அருண் ரேஸ்ல கலந்துக்க போறாரு. ஆமா சார், ரேஸ்ல கலந்துக்க போறவா லிஸ்ட்ல நம்ம அருண் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. மை காட்,
ஐபி, நீ சொல்றது எல்லாம் உண்மையா? ஏ சார், இந்த இன்ஃபர்மேஷன் பியூரோ எப்பவாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கா? அவ்வளவு உண்மை சார். இது மட்டும் உண்மையா இருந்தா என் தங்கச்சி வாழ்க்கையில மறுபடி புயல் அடிக்க ஆச்சு. நம்ப மாட்டேன். நீ இப்ப என்னடா சொல்ற? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. முன்வச்சக்கார பின்வச்சு எனக்கு பழக்கமே இல்லை. அருணுக்கு பயந்து இந்த போட்டியில வித்தா வாங்கிக்கிறத விட நான் தூக்கு போட்டுட்டே சாகலாண்டா. கோழ வேண்டா, தற்கொலை பண்ணிக்குவா. தைரியம் உள்ளவன் எதிரிய கொலை பண்ணியாவது வெற்றிய தாண்டா சந்திப்பா. என்ன சொல்ற? அருண் உயிரோட இருந்தா தானே இந்த போட்டியில நீ ஜெயிக்க முடியாது. பாதி ரேஸ்லயே ஆளை க்ளோஸ் பண்ணிட்டா. வெரி குட் ஐடியா, நீ சொன்னது கரெக்ட். வின்னிங் போஸ்ட் வர்றதுக்குள்ள அவன் கார் மேல நம்ம கார மோதி ஆளை தீட்டே கட்டிடுறான். அருமையா திருடுவான், பிரமாதமா போய் சொல்லுவான், ரொம்ப அழகா ஏமாத்துவான். ஆனா என்ன கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட தங்கச்சி புருஷனா. அருண், அருண், இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் என்ன வெறுக்குது எனக்கு அது நல்லா புரியுது. ஏன் இருந்தாலும் உன்னையே சுத்தி சுத்தி வர்றேன். என் தங்கச்சியோட மாங்கிலிய நினைக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அந்த ரேசு நடக்கிற பக்கமே நீ போகாது. என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் போகத்தான் போறேன், ஜெயிக்கத்தான் போறேன். அருண், நான் சொல்றதெல்லாம் சத்தியப்பா. ஓ கால்ல வேண்டாம் என்று கேட்கிறேன். Better you die than falling at somebody's feet. Get up. காரியத்தை சாத்தியத்துக்காக கால்ல விழுறதை விட சாகிறதே மேல். That is my principle. சாந்தி, நான் சாதிக்க நினைச்சிருக்கிற காரியம் என்னுடைய சுயநலத்துக்காக இல்ல, உங்க அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்காக. பிரபு, உங்க மேலதான் இந்த வீட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லையே. அப்படி இருக்கு, வலிய வலிய வந்து ஏன் அவமானத்தை தேடிக்கிறீங்க? உங்க நிலைமைய பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சாந்தி, நான் சொல்றதை கேளுங்க. ஒரு உயிரை காப்பாற்ற சக்தி மனுஷனோட கடவுளுக்கு தான் உண்டு. நடக்கிறது நடக்கட்டும், உங்களை மதிக்காத இந்த இடத்துக்கு இனி வராதுங்க. போயிடுங்க. ஆல் ரைட், யார் என்ன சொன்னாலும் சரி, என் லட்சிய போராட்டத்துக்கு விடப்பட்ட கடைசி சவால். இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். Thank you.
முன்னாடி வர கரலாம் ரொம்ப தொலைவுல வருதுடா. முன்னாடி 50 மைல் கூட நடமாட்டமே கிடையாது. இதான் சரியான இடம். இடி இடி ரைட்.
சந்தேகம் வலுத்தது. இவரை தெரியுமா உங்களுக்கு?
கிளப்ல எங்க அண்ணன் முன்னால நீங்க நடத்தின நாடகத்துக்கு உடந்தையா இருந்தவர். ஆமா இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, நான் எங்க அப்பாவுக்கு சொன்னேன். நம்ம டாக்டர் ஒரு உருட்டல் உருட்டி ஒரு மிரட்டல் மிரட்ட உடனே உண்மையெல்லாம் கட்டிட்டார். ஆமா நான் மட்டும்தான் உண்மையெல்லாம் கேட்கின்றா, இவன் கூட உண்மையெல்லாம் கேட்கிட்டான். அண்ணன் ரேசுக்கு புறப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். அவர்கிட்ட சொன்னேன், ரேஸ் முடிஞ்சது வந்து உங்களை கேட்கறதா சொல்லிட்டு போயிட்டார். ஆபரேஷன் சக்சஸ் நர்ஸ் சொன்னதை மாத்தி அண்ணன் செத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நீங்க ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் ஓகே. பகைவனுக்கு அருள் புரிகிற தன்மை தெய்வத்துக்கு தான் உண்டுன்னு படிச்சிருக்கேன். அந்த தெய்வம் மனுஷ உருவிலையும் நடமாடுங்கிறத இப்பதான் உணர்வு. நான் மறுபடியும் தவறு செய்ய ஆரம்பிச்சிருவனும் நீ பயப்படவா? நீ எனக்காக பட்டிருக்கிற கஷ்டங்களை நினைச்சு பார்த்தா நான் மட்டுமில்ல யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. அண்ணா நீங்க எங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்க மனசாரும்.